கர்த்தருடைய பரிசுத்த நாமத்தை மகிமூட்டாதாக. நாம் ஒரு பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். மாறிடாயும் மாணை சேரே ஆ மாறாதவர் அன்பு நாள் கல்வாரி சிலுவை மீதிலே காணுதையும் மாயம் பாடலை பாடி தேவன் நாமத்தை மகிமைப்படுத்தும். மாறிடாயும் மாணை சரே ஆமாறாதவர் அன்பன் நாளுமே கல்வாரி சீலுவை மீதிவே காணுதெய்யும் அன்பிலே ஆ இயேசுவின் மகா அன்பிலே அதி நாளம் மாறியலாகுமோ இதற்கின ஏதும் மேலில்லை பாரில் உன்னை தேடி வந்தாரே நீசனின் உன்னை தள்ளாமலே நீசனாக மாற்றிடவே ஆ இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் மாறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே உள்ளத்தால் அவரை தள்ளினோம் உள்ளம் போல நேசித்ததினா அல்லல் யாவும் அகற்றிடவே ஆதி தேவன் பலியானாரே ஆ இயேசுவின் மகா அன்பிலே நாளம் மாறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இன ஏதும் வேறில்லையே ஆ இயேசுவின் மகா அன்பிலே அதி நாளம் மாறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே நீயும் நீயாகும் தயம் பெறவே பூரணமயன்பு பெறுக புண்ணியரின் அன்பு வல்லது நியாய வீதி நம்மாரிலே நீயும் நிலையாகும் தயம் பெறவே பூரணமயன்பு பெறுக புண்ணியரின் அன்பு வல்லதே ஆ இயேசுவின் மகா அன்பிலே அதினாலும் அறியலாகுமோ இதற்கின ஏதும் வேறில்லையே இல ஏதும் வேறில்லையே ஆ இயேசுவின் மகா அன்பிலே அதினாலம் மாறியலாகுமோ இதற்கின ஏதும் பேரில்லையே இன ஏதும் பேரில்லையே அடுத்த பாடலாக எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசி தருகிறான் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை
புது பாட்டு எந்த நேசு தருகிறா எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார் பாவ இருள் என்னை வந்து சூழ்ந்து கொள்கையில் தேவன் அவர் தீபமாய் என்னை தேற்றினார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் இருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டா பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டா பாதை நோயும் வந்த போதும் வேண்டல் கேட்டிட்டா பாதை காட்டி துன்பம் எல்லாம் நீக்கி மீட்டிட்டார் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உயிருள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறார் பாட்டு என்ன நேசு தருகிறான் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் இவ்வுலக பாடு என்னை என்ன செய்திடும் அவ்வுலக வாழ்வை காண காத்திருக்கிறேன் ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில் அல்லேலூயா ஆனந்தம் கொள்ளுவேன் அவரை நான் பாடுவேன் உள்ள நாள் வரையில் எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா எந்த நாவில் புது பாட்டு எந்த நேசு தருகிறா தாவீது சொல்றாரு கர்த்தரை நான் எக்காலத்திலும் ஸ்தோத்தரிப்பேன் அவர் துதி எப்போதும் என் வாயில் இருக்கும் ஹல்லேலூயா அன்னைக்கு காலங்களில் பாருங்க வேதமும் கிடையாது எதுவுமே கிடையாது அன்னைக்கு காட்டுக்குள்ள வனாந்தரத்தில் அவன் பாட்டுக்கு ஆண்டவனை உயர்த்தி பாடி துதிச்சுக்கிட்டே ஆடுகளை மேய்ச்சதுனால பரவலாடுகளின் பின்னாக தெரிந்த தாவீதை சமஸ்த இஸ்ரவேலுக்கும் ராஜாவாக உயர்த்தினார் ஹல்லேலூயா அவரை துதிச்சா மட்டும் போதுங்க துதியிலே வாசம் பண்ணுகிற தேவன் இறங்கி வர்றார் ஹல்லேலூயா இங்கெல்லாம் துதி உண்டாகுதோ அங்கெல்லாம் அவர் வர்றார் ஹல்லேலூயா அதுபோல நாமும் தேவனை துதிக்கும் துதியினால பாட்டினால உயர்த்தும் போது அங்கே அவர்கள் நடுவிலே வருகிறார் ஹல்லேலூயா ஹல்லேலூயா எப்படியாக ஒரு பக்கம் சொல்கிறான் தானியேல் வந்து தான் முன்பு வழக்கத்தின்படியே மூன்று வேளையும் ஜெபம் பண்ணார் இங்கே ஒரு பக்கம் எனக்கு நேரம் கிடைக்கும் போது நேரம் எப்பெல்லாம் கிடைக்கும் எப்பவுமே நேரம் கிடைக்குங்க வீட்டு வாசல பெருக்குனாலும் சோதனம் பண்ணிட்டே பெருக்கணும் சமையல் வச்சாலும் காய் வச்சாலும் நீங்க துணியை துவைச்சாலும் சோதனம் பண்ணிட்டு நேரம் எப்பவுமே உண்டு நமக்கும் நம்ம துதிக்க துதி ஆண்டவருக்கு நமக்குள்ள தொடர்பு இருந்துகிட்டே இருக்கணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கரண்ட் போயிட்டுனா லைட்டு ஃபேன்ல நின்று போகுது தொடர்பு இல்லாம அப்படி இருக்க கூடாது எப்பவும் தொடர்பு இருந்துகிட்டே பவரா லைட் எரிஞ்சுக்கிட்டே இருக்கணும் ஹல்லேலூயா ஹல்லேலூயா கைகளை உற்சாகமாக தட்டி நாம் இந்த பாடலை பாடுவோம் கர்த்தர் நல்லவர் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன் எனக்கு நேரம் கிடைக்கும் போதெல்லாம் என் இயேசுவோடு நான் பேசுவேன் நான் பேசுவேன் அவர் பேசுவார் நான் பேசுவேன் அவர் பேசுவார் இருவரும் சந்தோஷிப்போமே
அபிஷேக தைலத்தை ஊற்றிடுவார், அபிஷேக தைலத்தை ஊற்றிடுவார். அல்லேலூயா. நமக்கு சமயம் வாய்த்தாலும் வாய்க்காவிட்டாலும் தேவ வசனத்தை எப்படி பிரசங்கம் பண்ணுமா? ஜாக்கிரதையாக. ஹல்லேலூயா. கர்த்தர் உங்களோடு இருப்பாராக. ஆமென். அப்படியே எழுந்திருந்து தேவ நாமத்தை மகிமைப்படுத்தி கொஞ்ச நேரம் நன்றி இருதயத்தோடு தேவனை நோக்கி பார்ப்போமே. அந்த நல்ல தகப்பனை நோக்கி, எந்த நாளும் கைவிடாத தகப்பனை நோக்கி பார்ப்போமே. இம்மட்டுமாக உதவின எபினேசரை, அந்த நல்ல தகப்பனை நன்றி இருதயத்தோடு நம்முடைய வாழ்க்கையில எத்தனை நன்மைகள் செய்திருந்தார்,
எத்தனை கிருபையாக நம்மளை வழி நடத்தினார் அந்த நல்ல தகப்பனே. நன்றியோடு நன்றியோடு நல்ல ஒரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நன்மைகளின் நாயகரே உமக்கு நாங்கள் மகிமை செலுத்துகிறோம் அப்பா. இம்மட்டுமாக எங்களை வழி நடத்தின எபினேசரே உமை நன்றியோடு துதிக்கிற ஆண்டவரே. ஒன்றும் குறைவுபடாத படிக்கிறாச்சா. எங்களை பாதுகாத்து வந்தீங்களே ஆண்டவரே. அந்த எல்லைகளுக்கு நன்றி ஆண்டவரே. அந்த எல்லைகளுக்கு நன்றி ராஜா. யார் எங்களை கைவிட்டாலும் எங்கள் தகப்பன் எங்களை கைவிடாத படிக்கு இந்நாள் வரையும் கரம் பிடித்து வழி நடத்தி வந்தீங்களே ஆண்டவரே. அந்த நல்ல தகப்பனை நன்றியோடு நோக்கி பார்க்கிற ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிற ராஜா. உமக்கே நாங்கள் மகிமை செலுத்துகிற ஆண்டவரே. உமக்கே எங்கள் துதிகன மகிமை எல்லாவற்றையும் ஆண்டவரே உம்முடைய பாதத்திலே நாங்கள் சமர்ப்பிக்கிற ராஜா. நீர் நல்லவர் ஆண்டவரே. நீர் மாறாதவர் அப்பா. மகிமைக்கு பாத்திரர் ஆண்டவரே. கிருபை நிறைந்தவரே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. சமாதானத்தின் பிரபுவே உமை நன்றியோடு துதிக்கிற ராஜா. இம்மட்டுமாக வழிநடத்தின நல்ல தகப்பனே உமக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் ஆண்டவரே. உமை நன்றியோடு துதிக்கிற ராஜா. நன்றி அப்பா. நன்றி ஆண்டவரே. நன்றி ராஜா. நன்றி அப்பா. நீங்க வாக்கு பண்ணினீங்களே ஆண்டவரே. மனுஷர் கையிலும் பிசாசின் கையிலும் எங்களை ஒப்பு கொடுக்காத படிக்கு எங்களை கண்டரப்பா வழி நடத்துகிற தேவன் என்று எங்களை கண்டரப்பா வாக்கு பண்ணீங்களே ஆண்டவரே. அந்த நல்ல தகப்பனுக்கு நாங்கள் நன்றி செலுத்துகிற ராஜா. நன்றி ஆண்டவரே. நன்றி அப்பா. நன்றி ராஜா. என்னை விட்டு கொடுக்காதவர். என்னை நடத்துகின்றவர். என்னை பாதுகாப்பவர். என்னை சரிவர். என்னை விட்டு கொடுக்காதவர். என்னை நடத்துகின்றவர். என்னை பாதுகாப்பவர். என்னை சரிவர்.
தேவனை நோக்கி நன்றி இருதயத்தோடு எந்த எல்லைகளையும் ஆண்டவரே எங்களை விட்டு கொடுக்காதபடிக்கு இந்நாள் வரையும் உம்முடைய கரங்களினால எங்களை தாங்கி தப்பு வைத்து வழி நடத்தி ஆண்டவரே அந்த எல்லைகளுக்கு நன்றி ராஜா, அந்த எல்லைகளுக்கு நன்றி ஆண்டவரே. நாங்கள் எப்பயெல்லாம் ஆண்டவரப்பா வழி மாறி போகிறோமோ அப்பெல்லாம் எங்களை உணர்த்தி நடத்தினீங்களே ஆண்டவரே, அதற்காக நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே. எந்த இடத்துல நாங்கள் தலை குனிந்தோமோ அந்த இடத்துலயே எங்களை தலை நிமிர பண்ணின தேவன் நீங்க ஆண்டவரே, உம்மை நன்றியோடு துதிக்கிற ராஜா. நாங்கள் எதற்கெல்லாம் செபித்தோமோ ஆண்டவரே அதற்கு எல்லாவற்றிலே ஆண்டவரே பதில் தந்தீங்களே ஆண்டவரே, அந்த எல்லைகளுக்கு நன்றி ராஜா, நன்றி அப்பா, நன்றி ஆண்டவரே, நன்றி ராஜா. உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற ராஜா, உங்க முகத்தை நோக்கி பார்க்கிற ஆண்டவரே, அல்லேலூயா அல்லேலூயா. ரிதலர பாரிக்க பலரபோ உம்மது முகம் நோக்கி பார்த்தவர்கள் வெக்கப்பட்டு போவதில்லை. உம்மது போவதில்லை உமது திருநாமம்
அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்த்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, சிவநதியாக பாய்ந்திடுமே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்த்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. எலும்பு பள்ளத்தாக்கிலே ஒரு காரியை நான் காண்கிறேன், அதிகாரம் தந்திடோ திக தரிசனம் உரைத்திடவே, அக்னியாயிறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. மாரியின் அபிஷேகம் சகல ஜனத்தின் மேலோ அதிகமாய் பொழிந்திடுமே, என்னை ஆவியால் நிரப்பிடுமே, அக்னியாய் இறங்கிடுமே, அக்னி நாவாக அமர்ந்திடுமே, பெருங்காற்றாக வீசிடுமே, ஜீவநதியாக பாய்ந்திடுமே. ஒரு மகிமை 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 மேகம் மகிமையின் மேகம் எல்லார் மேலும் சகல ஜனத்தின் மேலும் சகல தனத்தின் மேலும் கடைசி நாட்கள்ல என் ஆவியை பொழிய பண்ணுவேன் சொன்னீரு. ஆவினால நிரப்புங்க, ஆவினால் நிரப்புங்க, அந்நிய வாசையினால் நிரப்புங்க, ஒவ்வொருடைய வாய்களிலும் அந்நிய வாசையினால் கத்த நிரப்புவீராக. அபிஷேகத்தின் வல்லமை இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை, இஸ்ரவேலே நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. உனக்கு எதிராய் ஒரு வழியாய் புறப்பட்டு வருவார்கள், ஏழு வழியாய் ஓடி போவார்கள். நீ தேடியும் காணாதிருப்பாய், உன் சத்துருக்களை தேடியும் நீ காணாதிருப்பாய். அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயா.
அமைன ஆண்டவரே, அமைன ஆண்டவரே, ஸ்தோத்ரேஸ்வரே, ஸ்தோத்ரமையா, ஸ்தோத்ர ஆண்டவரே, ஸ்தோத்ரமையா, ஸ்தோத்ர ஆண்டவரே, நன்றி ஈஸ்வரே, நன்றி சுபா, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி, அல்லேலூயா, நன்றி, நன்றி ஈஸ்வரே, அல்லேலூயா, அல்லேலூயா. அவர்கள் எனக்கு விரோதமாக எதிரிட்டு வந்தார்கள், அவர்கள் எனக்கு விரோதமாக எதிரிட்டு வந்தார்கள், நானோ கர்த்தரை அண்டிக் கொண்டிருந்தேன், நானோ கர்த்தரை பற்றி கொண்டிருந்தேன், அவர்கள் கீழே விழ தள்ளினார்கள். ஸ்தோத்ரோ, கர்த்தரோ என்னை ஸ்தோத்ரோ அவர்கள் கையில் நின்று தப்புவித்தார். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. தேனீக்களை போல என்னை வளைந்து கொண்டார்கள், முள்ளில் பற்றின நெருப்பை போல அணைந்து போவார்கள். அல்லேலூயா, 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 அல்லேலூயா. அப்பா, எங்க பிள்ளைகளுக்கு சொன்னிய சபா ஸ்தோத்திர ஆண்டவர, வார்த்தைகள் ஒன்று சபா வெறுமையாய் போகாதபடி கத்திரி சபா ஆராதனை மகிமை கணம் எல்லாம் உங்க ஒருவருக்கே நாங்கள் செலுத்துகிறோம் ஐயா, உங்க ஒருவருக்கே நாங்கள் மகிமப்படுத்துகிறோம். நீர் மாத்திரம் மகிமப்படுங்கப்பா, சகல கண மகிமை எல்லாம் ஒருவருக்கே செலுத்துகிறோம் எங்க நல்ல பிதாவே. ஆமே, ஆமே. உட்காரலாம். சரி, நம்ம போன வாரம் தியானிச்சோம், நான் வசனத்துக்குள்ள போறேன். போன வாரம் தியானிச்சோம் என்னாகம 21 தியானிச்சோம். இந்த வாரம் என்னாகம 22, போன வாரத்தில் தியானத்துக்காக எடுத்துக்கொள்ளப்பட்ட பகுதி என்னாகம 21 தேவன் ஏன் ஒப்பு கொடுத்தார் அப்படின்னு ஒரு 5 சொன்னேன். இஸ்ரேல் ஜனங்களை ஏன் ஒப்பு கொடுத்தாருன்னு ஒரு 5 சொன்னேன். அதுக்கப்புறம் இன்னும் என்னன்னா, ஆண்டவருடைய சுவாபங்கள் என்னன்னு சொல்லி ஒரு 4 சொன்னேன், ஆண்டவர் எப்படிப்பட்டவராக இருந்தாருன்னு சொல்லி. அதுக்கப்புறம் மோசே ஊழியக்காரன் எப்படி இருந்தாருன்னு சொல்லி ஒரு 3 தியானிச்சோம். நான் அதுக்குள்ள போக விரும்பலை. அதை நீங்கள் ஒருவேளை பார்க்க விரும்புனா, நீங்கள் போன வார செய்தியை நீங்கள் யூடியூப்பில் பார்த்தீங்கன்னா அதில் நான் சொன்ன அந்த செய்திகளை நெசையும் அந்த 3 அதில் இருக்கும், நீங்கள் தியானிக்கலாம், பார்த்துக்கோங்க. இந்த நாளில் என்னாகாம 22 1 வசனத்துலேருந்து சில வசனங்களை வாசிங்க. பாலா கண்டான், ஜனங்கள் ஏராளமாக இருந்தபடியினால் மோவாப் மிகவும் பயந்து இஸ்ரவேல் புத்திர நிமித்தம் கலக்கம் அடைந்து மீதியானியரின் மூப்பரை நோக்கி, அல்லேலூயா. போதும், மோவாப் பேருக்கு ராஜாவா இருந்தான். அல்லேலூயா. இப்ப யார் வர்றாங்கன்னா, இஸ்ரவேல் ஜனங்க வந்து அப்படியே கடந்து வந்துக்கிட்டு இருக்காங்க. மோவாப் தேசத்து பக்கத்தில் என்ன பண்ணிட்டாங்க, மோவாப் தேசத்துக்கு அருகில் உள்ள வர்றாங்க. இது அந்த மோவாப்புடைய ராஜா பாலாக் அப்படிங்கிறவன் என்ன பண்ணானா, மேலே ஏறி பார்க்குறான். பார்த்தா ஜனங்க பெருங்கூட்டம் அனுசிறாங்க. இதை பார்த்ததுமே இவனுக்கு என்ன ஆச்சு, இவன் கூட்டம் கம்மியாக இருக்கு. நான் சொன்னேன், பல தடவை சொன்னேன், போன வாரத்தில் உங்களுக்கு சொல்லியிருந்தேன், இந்த சோதரம் இந்த போன இன்னைக்கு காலையில் கூட சொன்னேன், இப்போ பெருமை பொறாமன்னு சொல்லி, பொறாமை எதனால வரும்னு சொல்லி சொன்னேன். இல்லை, பொறாமை எதனால வரும், நான் சொன்னேன் இருக்கிறதுனால வர்றது பெருமை. என்கிட்ட ஒன்று இருக்குது, என்கிட்ட செல்ஃபோன் இருக்குது, உன்கிட்ட செல்ஃபோன் இல்லை, என்கிட்ட வந்து இந்த பொருள் இருக்குது, உங்ககிட்ட அது இல்லை அப்படின்னு சொன்னால் அது நமக்குள்ள என்ன வருது, பெருமை வருது. பொறாமை எதனால வருது, என்கிட்ட இல்லை உங்ககிட்ட இருக்குது. இப்போ மோ அந்த பாலாக்கு தேசத்தில் அவன்கிட்ட பாலாக்கிட்ட ஜனங்க கம்மியாக இருக்கிறாங்க, அவன்கிட்ட யார் இருக்காங்க, அதிக ஜனம் இருக்காங்க, இவன்கிட்ட இல்லை, யார்கிட்ட இருக்குது, இஸ்ரேல் ஜனங்க அதிகமாக இருக்கிறாங்க. இப்போ இவன் இல்லாதனால பொறாம அடைஞ்சி இந்த ஜனம் வர்றாங்க, இந்த ஜனம் நம்மளை மேய்ந்து போடுவாங்க. இந்த மாடு புல்வெளியை மேய்து போல நம்மளை நெஞ்சு போட்டுருவாங்க, மேய்ந்து போட்டுருவாங்க, நிச்சயம் நம்ம மடிவோன்னு சொல்லி இவனுக்கு என்ன வந்துருச்சு, பயம் வந்துருச்சு. அல்லேலூயா. இந்த 3 மனசில் பதிச்சுக்கோங்க, அப்போ தான் நான் சொல்கிற அந்த இந்த செய்தி இந்த 22 புரியும். பீலையாம் வந்து ஒரு தேவனுடைய ஒரு ஊழியத்தை செய்கிற ஒரு ஊழியருக்கு அடையாளமாக இருக்கிறாரு, தீர்க்கதரிசியாக இருக்கிறாரு. அதுக்கப்புறம் இதே இதில் பாலாக்கு வந்து பிசாசுக்கு ஒரு அடையாளம், இந்த பாலாக்கு யாரு, பிசாசுக்கு ஒரு அடையாளம். அதே போல் இதில் தேவனுடைய செயல் எப்படி செயல்படுதுன்னு 3 தியானிக்க போகிறோம். 1 தேவன், 2 பீலையாம், 3 பாலாக்கு. இந்த பாலாக்கு எப்படிப்பட்டவன்னு சொன்னேன், பாலாக்கு யாருக்கு அடையாளம், பிசாசுக்கு அடையாளமாக இருக்கிறான். சரி, பீலையாம் ஒரு ஊழியக்காரனுக்கு அடையாளம் அனுசுகிறார் இருக்கிறார். ஊழியக்காரங்க நீங்களும் நானும். அல்லேலூயா. நீங்களும் நானும் யார் தான், நீங்களும் ஊழியக்கார் தான். ஏற்றுக்கிட்டீங்களா, 1 சொல்லப்பட்டிருக்கு, நீங்கள் தேவனால் தெரிந்து கொள்ளப்பட்ட ராஜரீக, நாங்கள் நீங்களும் நானும் எப்படிப்பட்ட கூட்டம்,
ஆமா, நான் மட்டும்தான் ஊழியக்காரன், நீங்க எல்லாம் விசுவாசி அப்படிங்கன்னா விட்டுருங்க, நீங்களும் ஊழியக்காரங்க தான். அல்லேலூயா சொல்ல மாட்டேங்கீங்களே இல்லையா? நீங்களே ஊழியக்காரங்களா இருந்துட்டு போங்க, நாங்க பெசாம என்ன போயிருந்தோம், இருந்து போயிரு, இந்த வேலையெல்லாம் எங்களுக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம் நினைக்காதீங்க, நீங்களும் செஞ்சே ஆகணும். வசனம் சொல்லப்பட்டிருக்கு, சுவிசேஷம் அறிவிப்பது எல்லாரும் மேல விழுந்த கடமை, நீங்க செஞ்சேதான் ஆகணும். நான் தான் செய்யணும், நீங்க தான் செய்யணும் கிடையாது, செஞ்சே ஆகணும். அல்லேலூயா. சரி இருக்கட்டும். இப்ப பாருங்க, இந்த பாலாக்கு வந்து என்ன பண்றாருன்னா, பிசாசுக்கு அடையாளமா இருக்கிறான், பீலையாம் வந்து ஊழியக்காரனுக்கு அடையாளமா இருக்கிறாரு, அதுக்கப்புறம் தேவனுடைய சுபாவங்கள் எப்படின்னு சொல்லி மூணு காரியம் பார்க்க போறோம். அதை பாருங்க, முதலாவது இதுல யார் வர்றானா, பிசாசு தான் என்ன பண்றான், அது வர்றான், இந்த பிசாசு பாலாக்கு தான் வர்றான். இவனுடைய சுபாவங்களை ஃபர்ஸ்ட் நான் சொல்றேன், அதுக்கப்புறம் தேவனுடைய சுபாவம், அதுக்கப்புறம் பீலையாமுடைய சுபாவங்களை நான் செய்யறேன், கற்றுத்தர்றேன். முதலாவது பாருங்க, ஏழாம் வசனம் வாசிங்க, 22 ஐந்தாம் வசனத்தை ஃபர்ஸ்ட் வாசிங்க, 5. ஸ்தானாதிபதிகளை அனுப்பி, எகிப்திலிருந்து ஒரு ஜனக்கூட்டம் வந்திருக்கிறது, அவர்கள் பூமியின் விசாலத்தை மூடி எனக்கு எதிரே இறங்கி இருக்கிறார்கள். பிசாசு இன்னைக்கு அப்படிதான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், பார்த்துட்டே இருக்கான், நமக்கு எதிராக இவங்க பெருங்கூட்டமா பெருகிக்கிட்டே வரான், இவன் பெருகவே கூடாது. இது யாருடைய திட்டம்? அல்லேலூயா. பிசாசு நீங்க கொஞ்சம் வளர்ச்சி அடைஞ்சிட்டீங்க, கொஞ்சம் ஆசீர்வதிக்கப்பட்டீங்க, ஏதோ நன்மைகள் உண்டாதுன்னு வச்சுக்கோங்களேன், அடுத்த கட்டம் உங்களுடைய எங்க கவனத்தை வைப்பான், அவன் கண்கள் எங்க வரும், இவன் வளர்ந்துகிட்டே வர இவனை விடக்கூடாது. என்ன செய்வான் பிசாசுடைய என்னமே, வளர்ச்சிகள்லாம் தடை பண்ணுகிறவன், அவன் வளர்ச்சியை பார்த்து பொறாமை அடைகிறவன். நமக்குள்ள ஒரு நாளும் போறாம வரக்கூடாது சொல்லியிருக்கிறேன். அல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைங்க, உங்களுக்குள்ள எனக்குள்ள என்ன வரக்கூடாது? சரி, பொறாமை எதனால வருதுன்னு சொன்னேன், அப்பதான் ஆன்சர் சொல்ல முடியும். பொறாமை எதனால வருது? இல்லாதனால வருது. சரி, இந்த பொறாமை எப்படி ஜெயிக்கலாம் நீங்க சொல்லணும். இல்லாதனால தானே வருது. கர்த்தர் நமக்கு ஒன்று கொடுக்கலன்னா அது அவசியம் இல்லை, அது தேவையில்லை. அதை பிடிச்சி என்ன செய்யாதீங்க, எனக்கு மட்டும் இது கொடுக்கலையா ஆண்டவர், எனக்கு மட்டும் இந்த செல்போன் கொடுக்கல, எனக்கு ஒரு ஒரு பெரிய டேப் மாதிரி ஒரு பெரிய செல்லுன்னு செய்யல, ஒரு கொடுக்கலையே அப்படின்னு செய்யக்கூடாது. எனக்கு அவசியம்னா கொடுப்பார், அவசியம் இல்லைன்னா செய்ய மாட்டார். அப்படி ஒன்றும் சொல்ல மாட்டேங்கிங்களே. எனக்கு சில பேர் பிள்ளைங்க இருப்பாங்க பாருங்க, எனக்கு வேணும் கண்டிப்பாக, அது அவசியமாகவே இருக்காது, ஆனால் என்ன செய்ய, கேட்டு என்ன செய்யும், அழுவும், நம்ம வாங்கி கொடுக்க மாட்டேன், இது இது உனக்கு தேவையில்லடா, இதை வச்சு நீ என்ன செய்ய போகிற அப்படின்னு சொல்லுவோம், அவன் கேட்கவே மாட்டான், எனக்கு வேணும் என்ன செய்வான். அது போல் நம்ம இருக்கக்கூடாது. அல்லேலூயா. கர்த்தர் கொடுத்தாருன்னா சந்தோஷமா ஏத்துக்கணும், கொடுக்கலையா சரி இது கொடுக்கல, அது நமக்கு தேவையில்லை, கர்த்தர் அவசியம் இல்லைன்னு நிப்பாட்டி வச்சிருக்காரு, வேண்டாம். அது எப்ப நமக்கு தேவைப்படுதோ அப்ப கொடுப்பார். ஏத்துக்கிட்டீங்களா? அல்லேலூயா. இது பிசாசு பாருங்க, அந்த பொறாமை எண்ணம் வளர்ச்சியை ஃபர்ஸ்ட் என்ன பண்றான், தடை பண்றான். வர்றதை பார்த்துட்டு, எப்பா இவங்க இந்த தேசம் முழுவதும் நிறைஞ்சு வர்றாங்க, இவங்களை இணைஞ்சிருக்கக்கூடாது, உள்ள விட்டுறக்கூடாதுன்னு சொல்லி அதுக்காக என்னென்ன காரியம் பண்ணணுமோ அந்த காரியங்களை என்ன செய்தான், செஞ்சுட்டே வர்றான். அல்லேலூயா. முதல்ல அவன் செஞ்சா என்ன பண்றான், நான் ஏழாம் வசனம் வாசிங்க, குறி சொல்லுகிறதற்கான கூலியை தன் கையிலே எடுத்துக்கொண்டு. இப்ப பாருங்க, பீலையாம்னு அங்க ஒரு தீர்க்க தரிசி இருக்கிறார். இந்த தீர்க்க தரிசிட்ட போறதுக்கு இந்த பாலாக்கு என்ன ஐடியா பண்றான்னா, கொஞ்சம் கூலியை என்ன செய்ய, பணத்தை என்ன செய்யறான், கொடுத்து விட்றான், அந்த பணத்தை கையில் வச்சுக்கோங்க, அவன் குறி சொல்லுவான், நீங்கள் இந்த பணத்தை கொடுத்து என்ன செய்யுங்க, சபிக்கும்படி என்ன செய்யுங்க, சொல்லுங்கன்னு சொல்லி பணத்தை கொடுத்து அனுப்புகிறான். அல்லேலூயா. பிசாசுடைய செயல்பாடு எப்படின்னா, நம்ம எதில் வீக்னஸ்ன்னு அறிந்து செயல்படுவான், ரொம்ப கவனமாக நம்ம என்ன செய்யணும், அதில் செயல்படணும். பாருங்கள், உங்களுக்கு உங்களுடைய பிழைவுன்னு எனக்கு தெரியாது, ஆனால் யாருக்கு தெரியும், ஒன்று கர்த்தருக்கு தெரியும், ரெண்டாவது பிசாசு நினைஞ்சிருக்கான், இதில் தான் பிழைவினமாக இருக்கிறான்னு யாருக்கு தெரியும். அதனால தான் இந்த பீலையாம் நல்ல ஒரு தீர்க்க தரிசி, தேவனுடைய ஊழியத்தை செய்கிற நல்ல தீர்க்க தரிசி, ஆனா அவனுடைய பிளவினை எதுல இருக்கு, பணத்து மேல என்ன செய்யுது, கூலிக்காக என்ன பண்ற, முத நல்ல தீர்க்க தரிசியா இருந்தவன் இப்ப பணத்துக்காக கூலிக்காக என்ன செய்ய ஆரம்பிச்சிட்டான், பேச ஆரம்பிச்சிட்டான். அல்லேலூயா. அவனை நான் பற்றி தயாரிக்கும் போது பீலையாம் நீங்க தெரிஞ்சுக்கிடுவீங்க. இப்ப நான் பிசாசை குறித்து சில காரியம் சொல்றதுனால அது கொஞ்சம் உங்களுக்கு இதா இருக்கும், அதனால நான் பிசாசை பஸ் சொல்லி முடிக்கிறேன், பாலாக்குடைய சுபாவங்களை சொல்லி கொடுக்க முடிக்கிறேன், அதுக்கப்புறம் பீலையாமுக்கு வர்றேன். பாருங்க, அவன் என்ன பண்றான், நம்மளுடைய வீக்னஸ் அறிந்து என்ன பண்றான், செயல்படுறான், கரெக்டாக உனக்கு பணத்தை கொடுத்து அணிஞ்சிடலாம். இப்போ நம்ம அப்போ உங்களுடைய பிளவினை எதுன்னு பார்த்துக்கோங்க, அந்த பிளவினத்தை அறிஞ்சு, ஆண்டவர் இந்த ஒன்றில் தான் பிளவினமாக இருக்கேன், இதில் விழுந்து போகாது அப்படின்னு பாதுகாத்து கொள்ளுங்க, அப்படி எச்சரிக்கையோடு என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்க, கர்த்தர் பலன் கொடுப்பார். உன் பிளவீனத்தில் என் பலன் விளங்கும். நம்ம பிளவினம் தான், நம்ம எல்லாரும் நல்ல பலமுள்ளவங்கன்னு சொல்ல முடியாது, ஏதோ ஒரு காரியத்தில் என்ன செய்வோம்,
சிலர் குடிப்பழக்கம் இல்லாமல் இருப்பாங்க, சிலர் வேறு ஏதாவது ஒரு பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, இன்னும் சிலர் டிவி பழக்கத்துக்கு அடிமையாக இருப்பாங்க, சிலர் செல்ஃபோனுக்கு அடிமையாக இருப்பாங்க, இன்னும் சிலர் எது எதுக்கும் என்ன செய்வாங்க அடிமையாக இருப்பாங்க. அது நிறைய அடிமையாக இதில் ஒவ்வொன்றுக்கும் அடிமைப்பட்டிருப்பாங்க. அப்போ பாருங்கள், உங்களுடைய வீக்னஸ் யாருக்கு தெரியும்? பிசாசுக்கும் தெரியும். அதனால் அவன் அந்த வீக்னஸ்லேயே தான் நிசைவான், கை வைப்பான். பாருங்கள், கரெக்டாக பணத்தை கொடுத்துட்டா இவன் எப்படியாவது நிசைவான், வாங்கிடுவான். அதே போலவே என்ன பண்ணுறான்னா, அந்த நல்ல தீர்க்க தரிசி என்ன பண்ணுறான், அந்த பணத்தை கொண்டு செய்கிறான், வாங்கி கடைசி என்ன பண்ணுறான், அது மோசம் போனதை நம்ம அதுக்கு தியானிக்கலாம். அப்போ முதல்ல பிசாசு எப்படி இருப்பான், நம்முடைய வளர்ச்சியை தடை பண்ணுவான், அறிந்து செயல்படுவான் அவன். அதுக்கப்புறம் சொல்கிறேன், ரெண்டா போராடிக்கொண்டே இருப்பான். பிசாசு எப்படிப்பட்டவன் அதை சொல்கிறேன், முதல்ல நம்ம சொன்னேன் வீக்னஸ் அறிந்து செயல்படுதவன் கரெக்டாக. அதுக்கப்புறமா 15 வசனம் வாசிப்பாருங்க. முத போதும். இப்போ பாருங்க, முதல்ல போய் இவன் கூப்பிட்டு பார்க்குறான் பீலையாம. அப்போ பீலையா போய் ஜோம் பண்ணுறாரு. பீலையன் ஜோம் பண்ணும்போது ஆண்டு சொல்ல, நீ போக வேண்டாம், நீ அவங்க கூட நிசையக்கூடாது, போகக்கூடாதுன்னு சொல்லிட்டாரு. அதனால அவர் என்ன மாட்டேன்ட்டான், என் வீட்டிலன்னு சொல்லுதான், கீழே வந்து சொல்லுதான், ஆண்டவர் என்னை போக உத்தரவு கொடுக்கல, நான் வரமாட்டேன் அப்படின்ட்டான். உடனே இந்த செய்தியை யார்கிட்ட கொண்டான்னு சொல்லுதாங்க, அவங்க பீலையாம்கிட்ட வந்து சாரி பாலாட்டில் வந்து சொல்கிறாங்க, இந்த தீர்க்க தரிசி வரமாட்டேன்ட்டாரு அப்படின்னு. முத போனவங்க என்ன பண்ணாங்க, கூலி கொடுத்தவங்க வந்து சொல்லிட்டாங்க. சொல்லவும் உடனே பாலாக்கு பழையபடியும் விடாமல் அதில் வசனம் போட்டிருக்கோம், அதை விட கொஞ்சம் கனவான்களை, முத இருந்ததை விட கொஞ்சம் மரியாதைக்குரிய பெரிய பெரிய ஆட்களை என்ன பண்ணுறாரு, ஆட்களை இருந்து என்ன பண்ணுறாரு, இவங்களை அனுப்புனா கேட்பாங்க. அல்லேலூயா. அது எப்படி பண்ணுறான்னா, 17 வசனம் வாசித்து பாருங்கள். இப்போ பாருங்கள், முதல் இப்போ ரெண்டாவது என்ன பண்ணுறான்னா, முதல்ல கூலி கொடுத்து மாற்ற பார்க்கான் யாரை, பீலாம. ரெண்டாவது கணம் பண்ணுறான், நான் உங்களை நல்லா என்ன செய்வேன், உனக்கு கணம் பண்ணுவேன், நீ வா தேசத்தில் உயர்ந்த இடத்துல. இன்றைக்கி நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, எதுக்கு மயங்குறாங்களோ இல்லையோ, இந்த மரியாதைக்கு மயங்க, எனக்கு இந்த ஒரு பதவி வேணும், எனக்கு இந்த ஒரு இது வேணும், அதில் என்னை மேலே தூக்கி நினைஞ்சிடணும் வச்சிடணும். எப்படா இவங்க விலகுவாங்க, நம்ம உள்ளே போவோம், அவன் இதாகவான், நம்ம அதில் என்ன செஞ்சுடுவோம், இவனை கீழே தள்ளிட்டு நம்ம மேலே ஏறுவோம், அப்படி தான் என்ன பண்ணிக்கிட்டு இருக்காங்க. இதெல்லாம் பொறாமைனால வருது. நான் சொன்னேன், தேவையில்லைன்னா நம்ம தேவைன்னா கத்தர் கொடுப்பாரு, தேவையில்லைன்னு நினைச்ச மாட்டார், கொடுக்க மாட்டார். அதை புரிஞ்சுக்கணும். அல்லேலூயா. இப்போ பாருங்கள், அதனால் என்ன பண்ணுறான்னா, இப்போ கணத்தை காமிக்கிறான் இந்த பீலையா. ஆ, ஒரு நிமிஷம், முதல்ல பீலையாம்கிட்ட என்னத்தை காமிச்சு ஏமாத்தினான், முதல்ல பணத்தை கொண்டு போய் கொடுத்தான், அதை ஆண்டர் போக வேண்டான்னு சொல்லிட்டாருன்னு உட்காந்துட்டான். ரெண்டாவது சொல்கிறான், நான் உங்களை கணம் பண்ணுவேன், தேசத்தில் முத இடத்துல மேலே ஒத்துக்கி நினைச்சுவேன், உட்கார வைப்பேன். லவ்யா. ஆமேன், ஸ்தோத்திரம். இதெல்லாம் பிசாசுடைய திட்டம். ஆமேன். அவன் ஒரு தடவை நீங்கள் ஜெயிச்சிட்டீங்கன்னு சொல்லி அவன் தோத்துட்டேன்னு சொல்லி ஒரு நாள் நினைச்ச மாட்டான், மனம் தளர்ந்து போக மாட்டான். நம்ம தான் செய்கிறோம், மனம் தளர்ந்து போகிறோம். அவன் ஒரு தடவை தோத்தாலும் திரும்ப தடவை என்ன பண்ணிகிட்டே இருக்கான், போராடிக்கிட்டே இருக்கான், திரும்ப போராடுதான், திரும்ப ஒருத்தன் அனுப்புகிறான், திரும்ப அதை விட கொஞ்சம் ஆட்கள் என்ன பண்ணுறான், கூட அனுப்புகிறான். இப்போ இவங்க வந்து சொல்கிறாங்க, இவங்க சொல்லும்போது இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, அவர் சொல்ல வார்த்தை சொல்லுவார், நீ கூட போ, நான் சொல்கிறத மாத்திரம் என்ன செய்யணும், சொல்லணும் அப்படிமாரு. அல்லேலூயா. ஆமென். அதுக்கப்புறம் சொல்கிறாரு 22:36 வசனம் வாசிங்க, 22:36. பாருங்க, இப்போ ஒரு ராஜா இவன் வர்றான்னு கேள்விப்பட்டதுமே, பீலையாம் வர்றான் அப்படின்னு கேள்விப்பட்டதுமே, அவனை சந்திக்கிறதுக்கு எதிர்கொண்டு மேலேருந்து கீழே இறங்கி எங்கே போகிறான், அவனை சந்திக்கிறதுக்கு அவன் எந்த எல்லைக்கும் என்ன செய்வான், பிசாசு இறங்குவான். பாருங்க, அல்லேலூயா. அவன் எந்த எல்லைக்கு இறங்கினாலும் சரி, தோல்வி அவனுக்கு தான், செய்ய நமக்கு. அல்லேலூயா சொல்லுங்க. ஆண்டவர் அந்த எல்லையை விட ஆழமான எல்லைக்கு என்ன செய்வார், இறங்குவார். இவன் இறங்கி உடனே அவனை போய் என்ன பண்ணுறான், வான்னு சொல்லி அவனை வரவேற்கிறான், இப்படி வரமாட்டேன்னு சொல்லிட்டியே அப்படி இப்படின்னு சொல்லி அவன் என்ன பண்ணுறான், வரவேற்கிறதுக்கு எப்படி இறங்கி போகிறான் பாருங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், கர்த்தருடைய பிள்ளைங்க உங்கள் ஸ்தானத்தை விட்டு அலையக்கூடாது. ஆமாம், நமக்குன்னு கர்த்தர் ஸ்தானம் வச்சுருக்கிறாரு. அல்லேலூயா. ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், நம்ம கர்த்தருக்கு பரிசுத்தமான சந்ததி, ஒரு பரிசுத்த கூட்டத்தில் இருக்கிறோம். நம்ம ஒரு பணத்துக்கு, ஒரு 500, 100 எதுக்கும் எங்கே செய்யாதீங்க. ஒரு உதாரணத்துக்காக சொல்கிறேன், ஒரு தலைவர் வராரு, அவருக்கு நீங்கள் கொஞ்சம் கொடியை தூக்கிட்டு வந்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு 500 தாரேன், ஒரு 200 தாரேன்னு சொன்னால் தூக்கிட்டு என்ன செய்யக்கூடாது, நம்ம ஸ்தானத்தை விட்டு என்ன செய்யக்கூடாது. நான் ஆண்டுடைய பிள்ளை, நான் அதுக்கெலாம் என்ன செய்ய மாட்டேன், வரமாட்டேன். நீங்கள் கொடுக்க 500 இந்த பிரியாணிக்கெலாம் நான் என்ன செய்ய மாட்டேன். இப்போ சொல்கிறவங்க தைரியமாக அப்பையும் நம்ம என்ன செய்யணும், பிள்ளைங்க சொல்லணும்,
நீங்கள் நிறைய பேர் நான் சிலதை பார்த்ததுனால வேதனையோடு சொல்கிறேன். தலைவர் இங்கே ஸ்டாலின் வாராங்கன்னு சொல்லி கேள்விப்பட்டதுமே ஒரு கூட்டம் என்ன பண்ணுறாங்க, ஆண்டு அறிஞ்ச பிள்ளைங்களே சில பிள்ளைங்க அவங்க நிற்கிறத பார்த்து என்னை பார்த்தா தலை குனிதாங்க, நான் வர்றேன் கொடியை தூக்கி வச்சு நின்று பண்ணிக்கிட்டுருக்கு, என்ன ஒரு அம்மா பார்த்ததுமே தலையை குனிஞ்சு பின்னாடி போய் என்ன செய்யுது, எனக்கு எதுக்கு பயப்படணும், ஆண்டவர் பார்த்துக்கிட்டு இருக்காரு, அவள் கொடியை தூக்கி எரிஞ்சிட்டு வர வேண்டாம், நான் ஆண்டவருடைய பிள்ளை, நான் ஆண்டவருக்கு தான் நினைசுவேன், அவருக்கு தான் மகிமைப்படுத்துமே, அவருக்கு தான் கைத்தட்டுமே, இந்த கை எனக்கு அவர் கொடுத்துருக்கிறாரு, இந்த கால் பலன் அவர் கொடுத்துருக்காரு, அந்த உணர்வு நமக்குள்ள என்ன செய்யணும் இருக்கணும். அல்லேலூயா. நம்ம ஸ்தானத்தை விட்டு எங்கேயும் இறங்கி நினைச்ச கூடாது, போகக்கூடாது. கர்த்தர் நமக்காக அவர் இறங்கி செயல்படுவார், எந்த எல்லையிலையும் கர்த்தர் நமக்காக இறங்குவார், நீங்கள் இறங்காமன்னீங்கன்னா. அல்லேலூயா. நம்ம தேவையில்லாத இடத்துக்கு என்ன செய்யக்கூட, அங்கே போனால் உதவி கிடைச்சிருமா, இங்கே போனால் உதவி கிடைச்சிடும், இல்லை கர்த்தரை மாத்திரம் சார்ந்து கொள்வோம். அல்லேலூயா. ஏற்றுக்கொள்றீங்களா? சரி, இப்போ பிசாசு பாருங்க, அந்த பாலாக்கு இறங்கி வந்துட்டான். அதுக்கப்புறம் 37 வசனம் வாசித்து பாருங்க, 37. ஆ, நான் உங்களை அழைக்கும்படி ஆவலோடு உங்கள்கிட்ட ஆள் அனுப்பவில்லையா, என்னிடத்தில் வராமல் இருந்தது என்ன? பிசாசுடைய அடுத்த தந்திரம் என்னன்னா, உள்ளம் கவர்கின்ற வார்த்தையை சொல்லுவான், உள்ளத்தை ரொம்ப கொள்ளை போகிற மாதிரி வார்த்தைகள் என்ன செய்வான், அதை நான் சொன்னேன் காலையில ஜோம் பண்ணும்போது சொல்லுவேன், என்ன சொல்லுவான், உனக்கு நீயே ரொம்ப கஷ்டப்பட்டு உன் உடம்பு ரொம்ப பலவீனமானது, நைட்டு படுக்கவே ஒரு மணிக்கு படுத்த, எவ்வளோ பலவீனம் இருக்கும் பாரு, அப்படி உங்கள்ட்ட பேசலையா? இல்லை இல்லை, பிசாசும் பேசுவாங்க, நம்மகிட்ட சொல்கிற சத்தம் அது, பிசாசு சத்தம் தெரிஞ்சுக்கணும். சோம் பண்ணதுக்கு எதெல்லாம் தடை பண்ணுதோ அது எந்த சத்தம்? இல்லை லூயா. அதுவும் இப்போ மெதுவாக சொல்லுது, நீ ரொம்ப பலவீனமாக இருக்க, கொஞ்சம் நேரம் கழிச்சோம் பண்ணு. பிசாசு என்ன செய்ய மாட்டான்னா, செய்யாதன்னு சொல்ல மாட்டான், செய்யாதன்னு சொன்னால் நம்ம உடனே கண்டுபிடிச்சிருவோம், ஏ இது பிசாசையா சொல்லுதான், செய்யாதன்னு சொல்கிறானே, ஏ போட அப்படின்னு நம்ம என்ன செய்வேன், செயல்பட ஆரம்பிப்போம். அதே பிசாசு நீ செய்யி, இப்போ செய்யாத, கொஞ்சம் கழிச்சு நீ செய்யுமா, நீங்கள் தூங்கிடுவீங்க, கொஞ்சம் கழிச்சு கொஞ்சம் கழிச்சுன்னு என்ன பண்ணிடுவோம், பரவ ஒரேடியாக 8 மணி 9 மணி தான் நேசிவோம், எந்திப்போம். அல்லேலூயா. அந்த பிசாசின் தந்திரங்களை செயல் அறிந்து கொள்ளுங்க. அல்லேலூயா. அவன் தந்திரங்களை நம்ம என்ன செய்யணும், ஆதி முதல் அவன் அதே தந்திரத்தை தான் யூஸ் பண்ணுறான். நீங்கள் ஆதாம் ஏவாள்கிட்ட எந்த தந்திரத்தை யூஸ் பண்ணானோ அதே தான் இங்கேயும் யூஸ் பண்ணுறான். ஆதாம் ஏவாள்கிட்ட என்ன சொன்னா, தேவன் இந்த கனியை சாப்பிடக்கூடாதுன்னு சொன்னாரோ, அதே வார்த்தையும் சொல்கிறான் பார்த்தீங்க, நீங்கள் நான் வராமல் இருப்பேனோ, நான் உனக்கு செய்யாமல் இருப்பேனா, உள்ள கவர்கின்ற வார்த்தை எப்படி சொல்கிறான் பாருங்க. அல்லேலூயா. பாருங்க, சில வீடுகளை ஜோம் பண்ணிட்டு வருவேன், ஜோம் பண்ணிட்டு வந்துட்டா அந்த அந்த பிசாசுடைய போராட்டம் சில இடத்துல இரவு நேரத்தில் அது ஏன் வந்து போராட்டம் என்ன சொல்லுவோம், நான் உன் வழிக்கு வந்தேனா. அல்லேலூயா. நான் சொல்லு, நான் உன் சர்ச்சை பக்கம் வந்தேனா, உன் வழிக்கு வந்தேனா, எதுக்கு நீ ஏன் பிரச்சனை என்ன செய்யற, தலையிடுத. விஸ்னாபரியில் ஒரு அம்மாவுக்கு ஜோம் பண்ணிட்டு வந்தேன், ஜோம் பண்ணும் பாருங்க, அந்த போராட்டம் உள்ள இங்கே வந்து என்ன செஞ்சு போராட்டம் இருந்துச்சு, போராட்டம் பண்ணா சொன்னேன், அதுவும் எங்களுடைய ஆண்டுடைய பிள்ளை தான், ஆண்டு எனக்கு ஜோம் பண்ணும்படி அழைச்சிருக்காங்க, நான் ஜோம் பண்ண தான் செய்வேன், நீ இயேசு நாமத்தில் என்ன செய் போ. அல்லேலூயா. அப்படி சொல்லி சொன்னதுக்கப்புறம் அந்த பிசாசு என்ன செய்யுது, போகுது. அங்கே நான் அதுக்கப்புறம் அந்த அம்மாட்ட ஃபோன் போட்டு கேட்குறேன், அன்னைக்கு அதையா நான் அந்த போராட்டத்தை உணர்ந்தையா, அதுக்கு உன்ன நைட்டு இத்தனை மணி தான் நல்லா இருந்துச்சுனாங்க, அது நம்ம இங்கே ஜோம் பண்ணதுக்கப்புறம் தான் அங்கே என்ன செய்யுது நல்லாயிருக்கு. இப்போ பிசாசு எப்படி தந்திரமாக பேசுகிறான் பாருங்கள், நிறைய தந்திரம் பண்ணுவான், அது அவன் அவனுடைய தந்திரங்களை நல்லா அறிஞ்சுக்கணும். அல்லேலூயா. அவன் உள்ளம் கவர்கின்ற வார்த்தையை தான் என்ன செய்வான், சொல்லுவான், இதெல்லாம் தப்பு இல்லைப்பா, இந்த சின்ன தப்பு, இதெல்லாம் ஒரு பெரிய தப்பா, வெத்தலையை சாப்பிட்றது தப்பாயா, ஒரு சின்ன ஒருவா ரோஜா பாக்கு போடுறது தப்பாயா. உடனே இவங்க வெத்தலை ஒரு மருந்து தானே, அது பக்கத்தில் அதுக்கு ஒரு ஆள் இருப்பான், ஏதாவது ஒருத்தர் சொல்லணும் சொல்லி, ரோஜா பாக்கு ரொம்ப நல்லதுப்பா, சீர்ணம் வாங்கப்பாம்பான், அவன் என்ன பிசாசே அனுப்பி வைப்பான், ஏ சும்மா சாப்பிடு மாப்பிளம்மா, நீங்கள் இன்னைக்கு இதை சாப்பிடுவீங்க, நாளைக்கு வேற எங்கே என்ன செஞ்சிருவீங்க, போயிடுவீங்க. அதனால அவனுடைய வார்த்தைகள் நம்ம என்ன செய்யணும், அறிந்து கொள்ளணும். அல்லேலூயா. பிசாசு எப்படி முரட்டுத்தனமா மிரட்டுவானோ பயப்படுத்துவானோ, இந்த உலகம் காமிக்கிற மாதிரிலாம் பயப்பட மாட்டான், அவன் நல்ல இனிமையான வார்த்தையை பேசி தான் என்ன செய்வான், நான் இப்ப ரொம்ப கவனமா ஆகணும். அல்லேலூயா. 40 வசனம் வாசிங்க. அவன் சொல்ற பேச்ச நீங்க அப்படியே கேட்டீங்கன்னா உங்களை திருப்திப்படுத்துவான். இப்போ நீங்க காலைல நல்லா தூங்கிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு ரொம்ப சௌக்கியமா இருந்த மாதிரி இருக்கும். அல்லேலூயா. அவன் உங்களை திருப்திப்படுத்துவான், இவன் பாருங்க பீலையாம் வந்துட்டான்னு சொல்லி அவனுக்காக ஆடு மாடுகளை வெட்டி நல்லா சாப்பிடுப்பா அப்படி என்ன பண்ணுறான், அனுப்பி வைக்கிறேன். ஏன்னா அவன் சொல் பேச்சு கேட்டான் பாருங்க. அப்படிதான் நீங்கள் அவன் அம்மா பிசாசுன்னு சொல் பேச்சு கேட்க ஆரம்பிச்சிட்டோம்னா நம்ம திருப்தியாக இருக்கும், பரவாயில்லையே நீ தூங்குனால கொஞ்சம் நல்லா தெம்பா என்ன செய்யுது, நீ தெம்பா இருப்போம், உன் ஆத்மா என்ன செஞ்சிடும், நாளுக்கு நாள் வீக்கஸ் ஆக்கி போயிட்டே இருக்கும். அல்லேலூயா. அதனால அவன் திருப்திப்படுத்துகிற அந்த வீணான திருப்தியில் மயங்கிறாதீங்க, கர்த்தர் கொடுக்குற திருப்தியில் இருங்க.
நீங்க காலில் எஞ்சி முழங்கால் போட்டு ஜோம் பண்ணி கை கால் வலிச்சாலும் பரவாயில்ல, அதுல ஜோம் பண்ணதுக்கு அப்புறம் கத்தரவு திருப்தி கொடுப்பாரு பாருங்க, ஒரு சந்தோஷம் கொடுப்பாரு பாருங்க. இப்ப ஆலயத்துக்கு வந்துட்டு வெளியே போகும்போது நான் கத்தருடைய ஆலயத்துக்கு வந்தேன், கத்தனோடு பேசினார், ஒரு திருப்தியில போகுங்க பாருங்க, அந்த திருப்தியில இருங்க. அல்லேலூயா. நான் சர்ச்சைக்கு வராம தூங்குனேன் நல்ல பலனா இருக்கேன்னு அந்த திருப்தி நினைச்ச வேண்டாம், அப்படியே நல்லா திருப்திப்படுத்துவான். அதனால உங்க காரியங்கள் சில காரியங்கள் பண்ணிட்டே இருப்பான், ரொம்ப தந்திரக்காரன். அல்லேலூயா. நீங்க இதெல்லாம் அறிஞ்சு வச்சுக்கோங்க. அல்லேலூயா. நீங்க இன்னும் இதுல இந்த வசனங்களை தியானிங்க, நிறைய பாலாக்க பத்தி நிறைய வசனங்கள் என்ன செய்யும், நான் தியானிச்ச கூட உங்களுக்கு எக்ஸ்ட்ரா கிடைக்கும். அல்லேலூயா. சரி, நான் இப்ப அடுத்த கட்டத்துக்கு போறேன். இப்ப பீலயாம் எப்படிப்பட்டவரும் பார்ப்போம். பீலயாம், இந்த பீலயாம் பத்தி வாசிங்க. பீலயாம் அந்த 4 வசனம், 6 வசனம் வாசிங்க. நீர் ஆசீர்வதிக்கிறவன் ஆசீர்வதிக்கப்பட்டவன். சரி, இந்த பீலயாம் யாருனா, பீலயாம் இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்னா, கிரேக்க பாஷையில் என்ன சொல்லப்பட்டிருக்குன்னா, பேரழிவை உண்டாக்குகிறவன். பீலயாம்னா அந்த பேருக்கு என்ன அர்த்தம், பேரழிவை உண்டாக்குகிறவன். எபிரேயத்தில் தியானிச்சோம்னா, எபிரேயத்தில் அன்னியன் அப்படின்னு சொல்லி என்ன செய்யுது, அவனுக்கு பொருள் வருது. அல்லேலூயா. ஆமென். சரி, நம்ம சொல்ல வரையுமே எந்த சந்ததியை சேர்ந்தவன் இந்த பீலயாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஏசாவுடைய சந்ததி. பீலயாம் எந்த சந்ததி, ஏசாவுடைய சந்ததி. அதை நீங்கள் எடுத்து ஆதியாகமத்தின் புஸ்தகம் 36:31 வாசித்து பாருங்க. ஆதியாகமம் 36 அதிகாரம் 31 வசனம். முன்னே ஏதோம் தேசத்திலே ஆண்ட ராஜாக்கள் பேயோரின் குமாரனாய, பேயோருடைய குமாரன் தான் யாரு, இந்த பீலயாம். அல்லேலூயா. ஆமென். அவன் ஏசாவுடைய சந்ததியில வந்தவன். ஏசாவுடைய குணாதிசயம் எப்படி இருக்கும், அந்த ஏசாவுடைய குணம் தான் இவனுக்குள்ள என்ன செய்யுது. ஏசா எப்படி இருந்தான், உள்ள பகையை மறைச்சு வச்சிருந்தான். இவனுக்குள்ளயும் எந்த எண்ணம் தான் இருக்கு, எண்ணத்தை தான் ஆண்டவர் வந்து எவ்வளவு பேசினாலும் உள்ளுக்குள்ள என்ன எண்ணம் தான் இருந்துகிட்டே இருக்கு. அல்லேலூயா. அது நமக்குள்ள வரக்கூடாது. அல்லேலூயா. சரி, நம்ம சொல்ல வந்த காரியத்துக்கு வர்றேன். இவன் நல்ல ஒரு தீர்க்கதரிசி. இந்த பீலயாம் எப்படிப்பட்டவர், நல்ல தீர்க்கதரிசி, தேவன்கிட்ட போய் பேசுறவர். தேவனும் இவர்கிட்ட வந்து பேசுவார். யார்கிட்ட, பீலயாம்கிட்ட. ஆண்ட இவன் போய் உட்கார்ந்து பேசுனா கர்த்தர் வந்து மறு உத்தரவு கொடுக்குறாரு. அதிங்க எடுத்து வாசிங்க, 22 வாசிங்க. பீலயாம் தேவனை நோக்கி, இப்படி இப்படி என்ன பேசுறான், வந்திருக்கான் அப்படின்னு சொல்லி என்ன பண்றாரு, ஆண்டவர் வந்து இவன்கிட்ட பேச வர்றாரு. யார்கிட்ட பேச வர்றாரு, பீலயாம்கிட்ட. எவ்வளோ ஒரு உன்னத பாக்கியம் பாருங்க, ஆண்டவர் டெய்லி வந்து இவன்கிட்ட பேச வர்றாரு. இவன் அப்படிப்பட்ட ஒரு மனுஷன், தேவனுடைய மனுஷன், எந்த இதில் விழுந்து போறான் பாருங்க. பெரிய ஆள் எவன் கூப்பிட்டாலும் சரி, அவன் பெரிய ஆளாக இருக்கும், எந்த ஆளாக இருக்கட்டும், கர்த்தர் ஒருவர் தான் பெரியவர். இவங்களுக்கெல்லாம் பெரியவர் யாரு, அதை இதை நல்லா புரிஞ்சுக்கணும். சரி, இப்போ பாருங்க என்ன பண்ணுறான்னா, இந்த பீலயாம் வந்து ஒரு தீர்க்கதரிசி ஒன்று, ரெண்டாவது கர்த்தருடைய சத்தத்தை கேட்குறவன். இதெல்லாம் ப்ளஸ் பாயிண்ட், அவனுடைய நல்ல பாயிண்ட். கர்த்தருடைய சத்தத்தை கேட்பான், கர்த்தர் சொல்றபடி தான் செய்வேங்கிறான். ஒரு தடவை பாருங்க, 22:18 வாசிங்க. பிரியுத்தரமாக, எனக்கு வீடு நிறைய பொண்ணு வெள்ளியும் தந்தாலும் மீறக்கூடாதுன்னு சொல்றான். ஒரு ஒரு பக்கம் மீறக்கூடாதுன்னு சொன்னாலும் இன்னொரு பக்கம் கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, இங்கிட்டு சொல்றான் நான் மீற மாட்டேன், அதெல்லாம் நான் வாங்கவே மாட்டேங்கிறான். ஒரு பக்கம் கை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த நான் யாரையும் குற்றப்படுத்ததா சொல்ல, சில காவலர்களை பாருங்க, சில போலீஸ்காரன் சொல்லுவான், எப்பா நீ வண்டி ஓரமான பாட்டு ஓரமான பாட்டுமா, பின்னாடி என்ன பண்ணிக்கிட்டு இருப்பான், அப்படி கை லேசா இருக்கும். இங்கே முன்னாடி சொல்லுவான், ஏ வண்டி ஓரமாட்டேன்னா லைசன்ஸ் எடு அப்படின்ட்டு இருப்பான், பின்னாடி நம்ம கொண்டு 100 ரூபாய் கொடுத்தோம்னா என்ன ஆயிரும், அது வண்டி எட்டுமே செய், நீங்கள் அப்படிலாம் அவதிப்பட்டுள்ளவோக்கோ, நான் அப்படி கொடுத்துருக்கிறேன் ராஜபுரத்தில் ஒரு ஏரியாவில் பண்ணியிருக்கிறேன், வண்டி மாட்டினதும் அவன் சொல்கிறான், முகத்தை பார்த்தா ரப்பா வச்சுட்டு சொல்லுதான், வண்டியில் என்னடா நீ ஹெல்மெட் போடாமல் வந்திருக்கு, ஓரம் நல்லு அப்படின்னு சொல்லிகிட்டே இருக்கிறான். ஆனால் பின்னாடி கை இப்படி என்ன பண்ணிக்கிட்டே இருக்கு, நான் என்னடா கையாக இருந்தால் அப்படி சரி பின்னாடி தான் ஓ காசு கொடுக்குன்னு கேட்குறேன், ஆனால் நான் பின்னாடி கூட தெரியாமல் போய் பையன் மறைச்சி அவன் என்ன செய்ய வேண்டியிருக்கு, 100 ரூபா கொடுக்க வேண்டியிருக்கு, கொடுத்துட்டா என்ன பண்ணு போகணும், அது மாதிரி எனக்கு என்ன பண்ணுற வேண்டியிருக்கு. பீலயாம வெளியில சொல்றாங்க வாய்ட்ட, இன்னைக்கு நிறைய பேர் சபையில் அப்படித்தானே இருக்கிறாங்க, நான் நல்லா நான் ஆண்டோடைய பிள்ளை, நான் அப்படிலாம் செய்ய மாட்டேன், நான் அப்படிலாம் வாழ மாட்டேங்கிறாங்க, வெளியில போய் அப்படி நெஞ்சிருந்தாங்க. உங்களுக்கு தான் தெரியும், உங்களுக்கும் உங்க மனசாட்சிக்கும் தெரியும், எனக்கு தெரியாது. அல்லேலூயா. அப்படி நம்ம செய்யக்கூடாது.
ஆமென். நம்ம சொல்ற வார்த்தையின்படியே கீழ்ப்படிஞ்சிருக்கணும். மீற மாட்டேனா மீற மாட்டேன், நான் கர்த்தருடைய வசனத்தின்படி தான் நடப்பேன். அப்படி உறுதியாக மனசு செய்யணும், நிற்கணும். அல்லேலூயா. அப்ப சொல்றா நான் மீற மாட்டேன்னு சொல்லி அப்படிலாம் சொல்றவன், இதெல்லாம் உன்னுடைய பிளஸ் பாயிண்ட். மைனஸ் பாயிண்ட பாருங்க, கூலிக்காக என்ன பண்றான், என்ன காரியத்தையும் செய்ய துணிகிறான், கூலியை வாங்குறான். 22:7 அது வாசித்து 2 பேதுரு 2:15 வாசிங்க. 2 பேதுரு புஸ்தகம் 2:15 அதுலேயே சொல்லப்படும். பேதுரு சொல்வார், இவன் ஒரு அநீதித்தின் கூலியை விரும்பினான்னு சொல்லி சொல்லுவார். 2 பேதுரு 2:15 செம்மையான வழியை விட்டு தப்பி நடந்து பீலையான் வழியை, அவன் அநீதத்தின் கூலியை விரும்பி அக்கிரமத்தின் நிமித்தம் கடிந்து கொள்ளப்பட்டான். பாருங்க, அவன் எந்த கூலியை விரும்பி போயிட்டான், அநீதத்தின் கூலி. அது என்ன கூலி, சபிக்க சொல்லி ஒருத்தன் பணம் அனுப்புறான். இந்த செய்வினை வைக்கிறாங்கல்ல, இந்த உலக மனுஷருக்கு பணத்தை வாங்கிட்டு ஒரு குடும்பத்தை கெடுக்கிறதுக்கு என்ன செய்யணுமோ அந்த பண்ண செய்யறான்ல, அது மாதிரி இவனும் என்ன பண்றான், பணத்துக்கு என்ன பண்றான், அநீதத்தின் கூலி என்ன செய்யறான். ஒரு நாளும் அநீதத்தின் கூலி என்ன செய்ய நமக்கு வேண்டாம். அல்லேலூயா. ஆமென். கர்த்தர் நியாயமாய் கொடுக்கிற கொஞ்சம் வருமானமே நமக்கு உத்தமோ. நான் சொல்ல உங்களுக்கு விளங்கும் நினைக்கிறேன். அல்லேலூயா சொல்லுங்க. அல்லேலூயா. அநீதத்தின் கூலி நமக்கு என்ன செய்ய வேண்டாம், வேண்டாம். கர்த்தர் நியாயமாக கொடுக்குற காசு நமக்கு என்ன செய்யும், போதும். யாரையும் நம்ம என்ன செய்யக்கூடாது, வஞ்சனையா ஏமாற்றி இந்த காரியம் என்ன செய்யக்கூடாது, செய்யக்கூடாது. அல்லேலூயா. இப்போ பாருங்க, இவன் அநீதத்தின் கூலியை விரும்பினா அது ஒரு அவன் செய்த தப்பு. நம்ம அந்த கூலி என்ன செய்யக்கூடாது, விரும்பக்கூடாது. அதுக்கப்புறம் கீழே 100 வசனம் வாசிங்க. யூதா 1:11 அது பக்கத்திலே 2 பேதுருக்கு தாண்டி கொஞ்சம் வந்தீங்கன்னா, யூதாவின் புஸ்தகம் 1:11 இவர்களுக்கு ஐயோ, இவர்கள் காயின் வழியில் நடந்து பீலையாம் கூலிக்காக செய்த வஞ்சகத்திலே கெட்டு போனார்கள். அல்லேலூயா. பாருங்க, வெகுமதிக்காக கூலிக்காக நம்ம ஒரு நாள் என்ன செய்யக்கூடாது, கத்தரை விட்டுறக்கூடாது. பணம் கொடுக்குறாங்கன்ட்டு ஆலயத்துக்கு வரதை என்ன செய்யக்கூடாது, நிறுத்திடாதீங்க. அந்த குணம் நமக்குள்ள வந்துடக்கூடாது, பீலையாமுடைய குணம். அல்லேலூயா. இப்போ நம்ம சரி சரியும்பாங்க, நம்ம சனங்க எப்போ தெரியும்னா, சோதனை காலம் ஞாயிற்றுக்கிழமை நீங்கள் ரேஷன் கடைக்கு வரும்பொழுது 2500 உங்களுக்கு என்ன செய்யப்படும், கொடுக்கப்படும் அப்படின்னு சொல்லும்போது தான் என்ன செய்யும், அப்போ தான் தெரியும். மற்ற நாள்லாம் சொல்லுவாங்க, நாங்கள் ஆண்டருக்காக நிற்போம் ஐயா அப்படிம்பாங்க. அல்லேலூயா. என்ன சத்ததே காணும். ஆமேன். சில நான் சில பார்த்துருக்குறேன், போயிட்டு வருவாங்க, போயிட்டு இல்லையா இன்றைக்கி போகலாம் கொடுக்க மாட்டேன்ட்டாங்க. அதனால அவன் வருஷம் மாதம் முழுவதும் கொடுத்துக்கிட்டா இருந்தான். இந்த 2500 கொடுக்க நேரத்தில் எல்லா நாளும் கொடுத்துட்டு தான் இருந்தாங்க, வாங்க வாங்கிட்டு. இவங்க ஞாயிற்றுக்கும் இன்னைக்கு உள்ளாட பணம் இல்லாமல் போயிருமா, ஏ அப்பா பெரிய அறிவு, பேங்கில் என்ன செஞ்சு போயிருமா, பணம் இல்லாமல் போயிருமா. அதனால இன்றைக்கே போய் நினைஞ்சிருந்தேன், வாங்கிதுன்னு ஆராதனையும் கட் பண்ணிட்டு போகிறாங்க. அல்லேலூயா. நான் சொல்கிறேன், ஒரு அருமையான பாட்டியம்மா பக்கத்தில் இருக்க ஒரு ஊரில் தான், அவங்க சொல்லியிருக்காங்க, அவங்க ஊரில் சின்ன கிராமங்கனால ஞாயிற்றுக்கிழமை தான் என்ன செய்வாங்க, அவங்க கொடுப்பாங்க. ஆனால் அந்த அம்மா என்ன பண்ணலையா, எனக்கு ஆண்டவர் கொடுத்த காசு போதும், நான் இந்த 2500 ஆராதனை விட்டு போக மாட்டேன், நான் முடிச்சுட்டு வேணால் போவேன், கொடுத்தா கொடுங்கன்ட்டு முடிச்சுட்டு போவாங்க. அங்கே முடிச்சுட்டு போயிடுவான். இப்படியே ஒவ்வொரு வாரமாக போச்சு, இந்த அம்மா ஒன்றுமே சொல்லலை. அதுக்கப்புறம் போகவே செய்யலை, எனக்கு வேண்டான்னு பேசாமல் உட்காந்துட்டாங்க. அவங்க அந்த பணத்தை ரிட்டன் அனுப்ப போகிறான், சமபந்தி வச்சு அப்போ சொல்கிறாங்க. அப்போ கலெக்டர் சொல்கிறார், ஏன் இந்த பணத்தை ரிட்டன் கொண்டு வந்திருக்க அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ சொல்கிறாங்க, அந்த அம்மா ஞாயிற்றுக்கிழமை வரமாட்டுக்கு சார். ஏன்டா ஞாயிற்றுக்கிழமை திங்கக்கிழமை கொடுக்க வேண்டியதுன்னு அந்த கலெக்டர் சொல்கிறார். இப்போ உடனே சரி சார் நான் கொடுத்துதேன் சார்ட்டு மறுநாள் திங்கக்கிழமை காலையில் அவங்க வீடு தேடி போய், ஏமா அங்கே வாமா இல்லை ஒரு கையெழுத்து போடு அப்படி சொல்லி உங்கள் பணத்தை நினச்சிட்டு போ, வந்துச்சா வரலையா. அல்லேலூயா. அப்படி கர்த்தருக்காக நம்ம வைராக்கியம் இல்லை, அந்த பாட்டிகிட்டே இருக்க வைராக்கியம் நம்ம மட்டும் வரமாட்டேக்கு. அல்லேலூயா. அந்த பாட்டியமாக அவ்வளோ வைராக்கியமாக இருக்கிறாங்க. அது என்ன சொல்கிறாங்க, ஆண்டவர் எனக்கு எவ்வளோ நன்மை செஞ்சுருக்காருயா, இந்த 2500 என்ன பெரிய காசு, எத்தனை நாள் என்னை போஷித்திருக்காரு, எத்தனை நாள் எனக்கு சாப்பாடு கொடுத்துருக்காரு, இது இல்லாத கூட ஒன்றும் பிரச்சனை இல்லை. அந்த வைராக்கி நமக்குள்ளே என்ன செய்யணும், வரணும். எந்த ஒரு குழிக்காகவும் ஆண்டவரை விட்டு போயிடாதீங்க. அல்லேலூயா. எது நன்மையான குழியை கொடுத்தாலும் சரி பரவாயில்லை, நான் ஆலயத்துக்கு போயிட்டு தான் என்ன செய்வேன், வருவேன் அப்படிங்கிற ஒரு தீர்மானம் எடுங்க. அல்லேலூயா. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். அது கீழே இன்னும் சில வசனம் சொல்கிறேன். 22 திருப்பிக்கோங்க, என்ன திருப்பிக்கோங்க, என்னாகத்தில் 22:19 பாருங்க. இப்போ ஒன்று காரியம், கர்த்தர் வந்து போக வேண்டான்ட்டாரு. முதல்ல கேட்கும்போது என்ன சொல்லிட்டாரு, நீங்கள் முதல்ல வாசித்தீங்களா, இதுக்கு முன்னாடி முதல்ல போய் கேட்பான், கேட்கும்போது நீ அங்கே போக வேண்டாம் அப்படின்னு ஆண்டு சொல்லுவார். அவருக்கு கூட என்ன செய்யக்கூடாது, போகக்கூடாது. உடனே கீழே வந்து சொல்லுவோம், நான் அவங்க கூட வரமாட்டேன்ருவான். அது சொல்லியாச்சு.
இப்ப திரும்பவும் பணத்தை கொண்டாந்து முந்திலும் நல்ல பெரிய பிரபுக்களா வந்திருக்கிறாங்க. இப்ப என்ன சொல்றான்னா, அவங்க வந்ததுனால திரும்ப ஒருக்கா கத்தட்ட போய் கேட்க போறான். ஆமென். அந்த ஆகிலும் கர்த்தர் ஏற்கனவே அவருக்கு, நம்ம எப்படி இருக்கணும்னா ஆண்டருடைய உள்ளத்தை அறிஞ்சு வாழ்றவங்களா இருக்கணும். அல்லேலூயா. அவரு அதுல பாத்தீங்கன்னா ரெண்டாவது சொல்வார், போன்றுவாரு, நீ அவன் கூட போ அப்படின்றவாரு, கூட போன்னு சொல்லிட்டு அடுத்த வசனத்தை கோவப்படுவார். நீங்க வசனம் பாருங்க, இந்த ரெண்டாவது இப்ப வாசித்தீங்களா, அதுக்கு அடுத்த வசனம் நினைக்கிறேன். அது யார் போ சொன்னது உங்களுக்கு கேள்வி வருதா இல்லையா? கர்த்தர் தான் போ சொன்னாரு, ஏ நீ போப்பா அப்படின்ட்டாரு. போன்ட்டு அடுத்த வசனம் கோவம் வருது. எதுக்கு அவர் கோவம் வருது? ஒரு பேச்சுக்கு இவனை போன்னு சொல்லிட்டா உடனே என்ன பண்றாயுமே, முதல்ல போவேண்டாம் போவேண்டான்னு சொன்னனே, ஏன் உள்ள உனக்கு தெரியலையா? கர்த்தருடைய உள்ள நமக்கு தெரிஞ்சிருக்கணும். அல்லேலூயா. அதான் பாருங்க, தாவீது சொல்றாரு, அவன் இருதயத்துக்கு ஏற்றவேன், என் உள்ளத்தை அறிஞ்சவன் என்ன செய்யறான் நடக்கிறான். நம்ம எப்படி இருக்கணும்? கர்த்தருடைய உள்ளத்தை அறிஞ்சவங்களா இருக்கணும். இதுதான் ஏன் கர்த்தருக்கு பிடிக்கும். இப்படிலாம் என்ன செய்ய மாட்டாரு, மாற மாட்டாரு. அவர் போக சொல்லிட்டாரு, உடனே என்ன பண்ணிட்டாவே கிளம்பிட்டான். நம்ம எப்படி இருக்கணும்னா, தேவனுடைய உள்ளத்தை அறிந்தவர்களா நம்ம நடக்கணும். ஆமே. அது கொஞ்சம் கஷ்டம் தான். அவர் எப்படி, இப்போ ஒரு ஆளை ஒரு எடுத்துக்காட்டு சொல்றேன். ஆண்டவர் வந்து மணவாளன், நம்ம மணவாட்டி. மணவாட்டி என்ன செய்யணும்? மணவாளனுடைய உள்ளத்தை அறிந்து நினைச்சு மணவாட்டி நடக்கணும். தன்னுடைய மணவாளனுக்கு என்ன பிடிக்கும், ஒரு உதாரணத்துக்காக சொல்றேன். இந்த பூமியில இருக்கிற மணவாளன் இருக்குங்க, மணவாட்டி இருக்கிறாங்க. என் கணவனுக்கு என்ன பிடிக்கணும் யாருக்கு தெரிஞ்சிருக்கணும்? மனைவி தெரிஞ்சு இத்தனை வருஷம் கூட இருந்தும் என் கணவனுக்கு இது பிடிக்கும்னு தெரியாட்ட என்ன செய்ய? நான் சொல்லு, புரியுதா? நீங்கள் நானும் மணவாட்டி. இப்ப உங்களை பத்தி உங்க மனைவிட்ட கேட்டா தெரியும், சொல்லுவாங்க. எல்லாரும் கணவர்கிட்ட மனைவி பத்தி கேட்டா என்ன செஞ்சிருவீங்க, சொல்லிடுவாங்க, அவங்களுக்கு இதுனா பிடிக்கும், அவளுக்கு இதுனா என்ன செய்யும், பிடிக்கும், இந்த இது ரொம்ப பிடிக்கும், அப்படி தெரியுமில, உங்களுக்கு புரிஞ்சிருக்குல்ல? அல்லேலூயா. ஆமென். அது போல நம்ம மணவாளன் இயேசு கிறிஸ்து, நம்ம எல்லாம் எப்படிதான் மணவாட்டி. மணவாளனுக்கு என்ன பிடிக்கும்னு தெரிஞ்சு வச்சிருக்கணும். அவரை பிரியப்படுத்துறதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இப்ப நம்ம மணவாட்டி என்ன செய்வாங்க, என் மாப்பிள்ளைக்கு இதுதான் பிடிக்கும், அதுக்கு ஏத்தாறு போல என்ன செய்யணும், சமையல். அவங்களுக்கு ஒருவேளை கொலையத்தான் பொங்கணும்னா கொலையை பொங்கணும், அவங்களுக்கு அரிசி மாதிரி பொங்கணும்னா என்னதான் செய்யணும். இவங்களுக்கு ஒருவேளை காப்பி பிடிச்சிருக்கும், ஆனால் அவங்களுக்கு டீ பிடிக்கும், ஆனால் அவங்களுக்காக அவங்க மாறிக்கொள்வாங்க, வேற வழி இல்லை, டீ தான் என்ன செய்யணும், இவங்களுக்கு ஒருக்கா போட்டு எனக்கு ஒருக்கா போடவா, அப்படி என்ன செய்வோம், என்ன மாற மாட்டீங்களா? சில குடும்பங்களை மாற மாட்டாங்கன்னா அவங்களுக்கு ஒன்றும் சொல்லலை. ஆமே. சில குடும்பம் நினைச்சுவாங்க, நானும் மாற முடியாது, நான் அப்படித்தான் என்ன செய்வேன், நீ உனக்கு பிடிச்சது கூடி நான் எனக்கு பிடிச்சதான் என்ன செய்வேன், அப்படி இல்லை. அல்லேலூயா. அவருடைய உள்ளத்திற்கு ஏற்றார் போல மாறுகிறவங்க தான் மணவாட்டி. அதான் மணவாளனுக்கு பிடிக்கும். ஆமே. மணவாளன் விரும்புகிறது மணவாட்டி, மணவாளனுடைய உள்ளத்தை என்ன பண்ணிருக்கணும், அறிஞ்சு வச்சிருக்கணும். அதை மாதிரி மணவாளன் என்ன பண்ணுவாரு, மணவாட்டிக்கு எது கொடுக்கணும், அவளுக்கு எப்படி பிடிக்கணும், எப்படி நேசிக்கணும் அவருக்கு தெரியும். நம்மளை எவ்வளவு நேசிக்கிறார் தெரியுமா ஆண்டவர்? நம்ம எவ்வளவுதான் சில ஆண்டவருக்கு பிரியமில்லாம போனாலும், சில வார்த்தைகளை பேசிட்டாலும், திரும்ப வந்து வந்து பேசுவார், மகளே மகனே, நான் உன் கூட தான் பாருக்கேன், நான் உன்னை விட்டு விலகலை, நான் உன்னோட கூட இருக்கிறேன். நம்ம நம்மளாக இருந்தோம்னா நிச்சயமாக நம்ம நேசிக்க மாட்டோம். காலைல கூட சொன்னேன், ஒரு பிள்ளை கீழ்படியிலன்னா நம்ம அடுத்த வாட்டை என்ன செய்வோம், ஒரு வார்த்தை சொல்லிக்கிட்டே இருக்கோம், நீ கேட்க மாட்டேங்க, இனிமேல் உனக்கு புத்தி என்ன செய்ய மாட்டேன், சொல்ல மாட்டேன், விலகி போயிடுவோம். ஆனால் ஆண்டு அப்படி போக மாட்டார், இவன் திருந்துவான், இவன் திருந்துவான், இவன் மாறுவான் அப்படின்னு நம்பிக்கையோடு என்ன பண்ணுவார், காத்திருப்பாருங்க. அதான் அவர், அதான் நம்ம. நமக்கும் அவருக்கும் என்ன வித்தியாசம், நம்ம வந்து நம்பிக்கை இழந்துருவோம், இனிமேல் இந்த இவன் திருந்தவே மாட்டான் ஐயா, இவா திருந்தவே மாட்டான், எந்த ஜென்மத்தில் என்ன செய்யாது, இப்படி யாராவது சொல்லியிருக்கீங்களா? நீங்கள் சிரிக்கிறத பார்த்தா சில சொல்ல போகிறீங்க, இப்படி அப்படி என்ன செய்யக்கூடாது, சொல்லக்கூடாது, திருந்துவான் சொல்லுங்க. அதே நீங்கள் சோகமாலாம் சொல்கிறீங்க, சத்தமாக வரமாட்டேங்க, விசுவாசத்தோட மாறுவான், என் பிள்ளை மாறும், என் கணவர் ரசிக்கப்படுவாங்க, இந்த காரியம் தடம் மாறும், ஏதாவது சொல்லுங்க, உங்களுக்கு என்ன இது மாறாமல் இருக்கோ அதை சொல்லுங்க. என்ன ஒன்றுமே சொல்ல மாட்டீங்களா? அல்லேலூயா. ஒரு காரியத்தை நம்ம விசுவாசமாக சொல்கிறதுக்கே பயப்படுறோமே, மாறும்னு சொல்லுங்க. என் தொழிலை கர்த்தர் ஆசீர்வதிப்பார், கர்த்தர் என் கூட இருக்கிறாரு, நான் தீங்க காண மாட்டேன், என் பிள்ளைகள்லாம் சுகித்திருப்பாங்க, என் பிள்ளைகளுக்கு விரோதமாக எந்த ஆயுதமும் வாய்க்காது, எந்த செய்வினையும் எது நம்மளுக்கு நினைச்சாது ஒன்றும் பலிக்காது, தைரியமாக சொல்லுங்க. இவன் இந்த ஜென்மத்திலே திருந்தோம், இன்னொரு ஜென்மெல்லாம் கிடையாது, நிறையா ஜென்மம் நினச்சிக்கிட்டு இருக்காதிங்க, ஏழு லட்சம் ஜென்மம்லாம். அதுக்கு தான் காலையிலே சொன்னேன், ஒரு தாத்தா என்ன பண்ணார், ஒரு பையனை பார்த்து நம்ம பாஸ்டர் சொன்ன சம்பவம் தான், அவன் தட்டானை பிடிச்சி ரொம்ப என்ன பண்ணிகிட்டே இருந்திருக்கான், அப்படியே உங்களுக்கு விளாண்டுகிட்டே இருந்திருக்கான், ரொம்ப இது பண்ணிட்டே இருந்திருக்கான். உடனே தாத்தா சொன்னாராண்டே, நீ தட்டானை இப்படி இது பண்ணாத, நீ அடுத்த ஜென்மத்தில் நீ தட்டானா பிறப்ப, அப்போ அந்த தட்டான் என்ன செய்யும், மனசனா பிறந்து உன்னை என்ன செய்யும், பிரச்சனை படுத்துவோம் அப்படின்மா. அதுக்கு அவன் சொன்னானா, தாத்தா நான் போன ஜென்மத்தில் தட்டானா பிறந்தேன், அது மனசனாக இருந்துச்சு, என்னை அப்போ ரொம்ப பாடாக படிச்சு, அதனால தான் இந்த ஜென்மத்தில் என்ன பண்ணியிருக்கேன், நான் மனசனாக பிறந்திருக்கேன், நான் இப்போ அதை என்ன பண்ணுறேன்,
அப்படிலாம் ஒன்றும் கிடையாது. ஒரே தரம் பிறப்பது தான், ஒரே தரம் பிறப்பதும் பின்பு மறிப்பதும் நியாயத்திற்படைவு தான் மனுஷனுக்கு நியமிக்கப்பட்டிருக்கு. மாறி மாறி நம்ம என்ன செய்யக்கூடாது, எத்தனை ஜென்மானாலும் இது மாறாதுன்னு சொல்லாதீங்க. அதில் சிலர் சில சபைகளை பார்த்து தவிப்பாங்க, எத்தனை ஜென்மானாலும் என்ன செய்யாது மாறாது. அல்லேலூயா, நீ சொல்லுங்கள் மாறும். உங்கள் குடும்பத்தை பார்த்து யாராவது சொல்லுவாங்க, எங்கள் இந்த குடும்பம் இருக்குது, இந்த இன்னும் எங்கள் அப்பா இருக்கிறாங்களே, இந்த எங்கள் அம்மா இருக்கிறாங்களே, என் தங்கச்சி இருக்கு, என் அக்கா இருக்கு, என்னுடைய கணவர் இருக்காங்களே, மனைவி இருக்காங்களே, என் பிள்ளைகள் இருக்காங்களே, இவன் திருந்தவே மாட்டாயா, இப்படி சொல்லாதீங்க. நீங்கள் சொல்லுங்கள் திருந்துவாங்க, கத்தர் மாற்றுவார். ஆண்டவர் எப்படி சொல்லுவார், அவங்களை குறித்து சாட்சி என்ன சொல்லுவார், மாற்றுவார், மாறும். அல்லேலூயா. அப்போ நாமும் இப்படி தான் செய்யணும், நல்ல வார்த்தைகளை எப்போதும் என்ன செய்யணும், சொல்லணும். அல்லேலூயா. சரி, இந்த பீலையாமல் என்ன பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் கர்த்தருடைய உள்ளத்தை அறிஞ்சவங்களும் நம்ம என்ன செய்யணும், நடக்கணும். அதுக்கப்புறமா நேரம் அதிகம் இல்லாதனால நான் வேகமாக கொஞ்சம் போகிறேன். இவருடைய கோபம் என்ன பண்ணார்னா, கழுதையின் மேலே கோபத்தை காட்டுறாரு. கழுதவன் என்ன பண்ணுதுன்னா, எதுக்க தேவதூதன் நிற்கிறான்னு விலகி விலகி என்ன செய்யுது, ஓடுது. போடுதா இல்லையா, அதில் நீங்கள் வசந்த வைக்கல வாசித்து பாருங்கள். முதல்ல தேவதூதன் வந்து நிற்கிறத பார்த்துட்டு முதல்ல கண்டு சரி, ஒன்று வயலில் விலகி போகுது, நான் சொல்லிட்டு போகிறேன். அதுக்கு பிறகு திரும்பமாக ஒரு பக்கம் வருது, சுவர்புறமாக உரசிட்டு போகுது, இப்படி ஒவ்வொரு பக்கமாக திரும்பி திரும்பி போகுது. இவன் கோபத்தை எல்லாம் எங்கே காட்டுதான், இவனுடைய நோக்கமெல்லாம் எங்கே இருக்குது, இல்லை கழுது மேல இல்லை, இவன் நோக்கமெல்லாம் நான் எப்படியாவது அங்கே போய் சபிக்கணும். ஏன் எதுக்காக ஓடிக்கிட்டு இருக்கான், இஸ்ரேல் ஜனங்களை சபிப்பதற்காக ஓடிக்கிட்டு இருக்கான், என்னந்த கழுதை போக மாட்டேங்க, எப்படி நிலை பண்ணுதான், தான் கோபத்தை எல்லாம் எது மேலே காட்டுதான், கழுது மேலே காட்டுதான். இல்லை நான் சொல்கிறேன் சுத்திரம், நீங்கள் எந்த நாளும் ஒரு கோபம் வருது, ஏதோ ஒரு வருதுன்னா உங்கள் கோபத்தை இன்னொரு நபர்கிட்ட என்ன செய்யாதீங்க, காட்டாதீங்க. கர்த்தர் நியாயம் விசாரிப்பார். இல்லையா, சரி நான் அதை இப்போ நான் இதுவரைக்கும் நான் பீலியாமை குறித்து ஒரு நாலஞ்சு காரியம் தியானித்தோம், இப்போ ஆண்டவரை குறித்து ஒரு நான்கு காரியம் நான் வேகமாக நான் சொல்கிறேன், எழுதி வச்சுக்கோங்க. 22:9 வாசிங்க. வந்து போதும், ஆண்டவர் வந்து என்ன கேட்குறாரு, விசாரிக்கிறாரு, உங்ககிட்ட வந்து வந்திருக்கிற இந்த மனுஷர் யாரு, இவருக்கு தெரியுமா தெரியாதா, தெரியுமா தெரியாத ஆண்டவருக்கு தெரியும். ஒருத்தர் வந்து பேர் கேட்கிறாரு, யாக்கோவை பார்த்து கேட்கிறாரு, உன் பேர் என்னன்னு கேட்கிறாரு. யாக்கோவுடைய பேர் ஆண்டவருக்கு தெரியுமா தெரியாதா, ஏன் அப்படி கேட்கிறாரு, அவன் உண்மையே சொல்றானா வேற என்னத்தையும் சொல்றானான்னு என்ன பண்ணுறாரு பார்க்குறாரு. அவன் உடனே சொல்கிறான் என் பேர் யாக்கோபுங்கிறான். அதே மாதிரி இவன் உண்மையே சொல்கிறான், ஆண்டவரே இப்படி வந்திருக்கிறாங்க, பாலாக்கு இப்படி சொல்லி அனுப்பியிருக்கான் அப்படி எல்லாத்தையும் என்ன பண்ணுறான், உண்மையை சொல்கிறான். அப்போ ஆண்டவர் என்ன பண்ணுறார், நம்ம விசாரிக்கிறவர். அல்லேலூயா, உங்களை நாள்தோறும் விசாரிக்கிறவர். யார் என்னை விசாரிக்க யாரும் இல்லையே, நீங்கள் எப்படி இருக்கிற என்ன பண்ணுற என்னை கேட்க யாரும் இல்லைன்னு கவலைப்படாதீங்க. நாள்தோறும் நிமிடந்தோறும் கர்த்தர் உங்களை என்ன செய்வாரான், அந்த வசனம் ரொம்ப நல்லாக்கல, எப்படி நிமிடந்தோறும் நம்மளால் யாரும் என்ன செய்ய முடியாது, விசாரிக்க முடியாதுங்க. ஒரு நிமிடத்துக்கு இருக்கா ஃபோன் போட்டு போகிட்டு ஏ என்ன பண்ணுற என்ன பண்ணுறேன்னு கேட்டோம்னா, ஏ அது ஃபோனை போட்டோன்னா உனக்கு என்ன கிடையாது, மயாலும் கோவப்பட்டுருவாங்க. ஆனால் ஆண்டவர் நம்மளை என்ன செய்தார், நிமிடந்தோறும் விசாரிக்கிறியா, எங்கே விசாரிக்க, தேவதூதர்கிட்ட விசாரிக்கலாம், அவங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கான், என் பிள்ளை என்ன பண்ணிக்கிட்டு இருக்கு, எங்கே போகுது, என்ன பண்ணிகிட்டு இருக்கான், ஒரு அலையிலேயே சொல்லுங்களேன், சந்தோஷம் அலையிலோயா. அவருடைய உள்ளத்தை பாருங்கள், நம்மளை பற்றி அப்படி விசாரித்து என்ன பண்ணியிருக்காரு, விசாரித்து வச்சுருக்கிறார், விசாரிக்கிறவர் ஆண்டவர். பிசாசு தான் விசாரிக்க மாட்டான், நம்ம ஆண்டவர் என்ன பண்ணுறவர், விசாரிக்கிறவர். சரி, அதில் நிறையா வசனம் இருக்குது, இனி அவர் உங்களை விசாரிக்கிறவர் ஆனபடியால் உங்கள் கவலைகளை எல்லாம் அவர் மேல் வைத்து விடுங்கள். சரி போட்டும், 22:12 வசனம் வாசிங்க. போதும் போதும், நம்ம சொல்றேன் பாருங்க. ரெண்டாவது, கர்த்தர் ஆலோசனை தருகிறார். நம்முடைய ஆண்டவர் எப்படி சொல்வார், காலையிலே நான் கூட தியானிச்சோம், நமக்கு ஆலோசனை சொல்லுகிறவர். உன் மேல என் கண்ணை வைத்து உனக்கு ஆலோசனை சொல்லுவேன், நீ எப்படி நடக்கணும் அப்படிங்க வழியை கர்த்தர் நமக்கு என்ன செய்வார், காண்பிப்பார். அல்லேலூயா, ஆலோசனை சொல்லுகிறவர் ஆண்டவர். மூன்றாவதா பாருங்க, 22:20 வாசிங்க. சரி, இப்ப பாருங்க, அவன் பிசாசு ஒரு குறிப்பிட்ட எல்லை வரைக்கும் தான் போவான்னு சொன்னேன். அவன் எங்க வரைக்கும், பிசாசுடைய எல்லை எப்படின்னா உங்களை கடைசி எங்க வரைக்கும் கொண்டு தள்ளி தள்ளுன்னு நினைச்சுவான், கடைசி விளிம்பு வரை கொண்டு போயிருமான். ஆனா கர்த்தர் அந்த விளிம்புல இருந்து நினைச்சுவார், தப்பு பாருங்க, சிங்கத்தை சிங்கம் வந்து ஒரு ஆடை பிடிச்சுக்கிட்டு ஓடிருச்சு, தாபீதியோட ஆடை ஒரு சிங்கம் பிடிச்சிட்டு என்ன பண்ணிருச்சு, அது வரைக்கும் கர்த்தர் ஒப்பு கொடுத்துட்டாரு, அது வாய்க்கு போகிற வரைக்கும் ஒப்பு கொடுத்துட்டாரு. ஆனால் கடைசி நிமிடத்தில் மேட்ச் மாறுது, உடனே திரும்ப அனுப்பி என்ன பண்ணுறாரு, அந்த சிங்கத்தில் போராடி அந்த ஆட்டுக்குட்டியை மீட்டார் உயிரோட. அதே போல தான் நீ கடைசி எல்லா வரைக்கும் அனுப்பிட்டார், போ
ஆனால் அங்கே போய் நான் சொல்கிறதான் சொல்லணும். கர்த்தர் சில நேரத்தில் நம்ம எதிரியை நம்ம ரொம்ப கடைசி வரைக்கும் நம்மளை சோதிக்க வரைக்கும் விடுவார், ஆனால் ஒரு கட்டத்தில் அனுமதிக்க மாட்டார். ஹல்லேலூயா. யோபு அப்படி தானே அனுமதிச்சார், என்ன வேணா பண்ணிக்கும் ஆனால் அவன் ஜீவனை மட்டும் நிச்சயக்கூடாது எடுக்கக்கூடாது அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தார். ஹல்லேலூயா. ஒரு கட்டத்தில் அவரே இறங்கி வந்து அவனுக்கு என்ன பண்ணார், பேசி விடுவித்தார். ஹல்லேலூயா. ஒரு நம்மளை ஒரு திராணிக்கு மேலே கர்த்தர் சோதிக்க விட மாட்டாருங்க. ஆமென். ஒரு கொஞ்சம் இதுக்கு நம்மளை சோதிச்சு விடுவார், அதுக்கப்புறம் ரொம்ப நிச்சயம் மாட்டார். நம்ம அதை தாண்டி செல்ல வழி செய்வார், தப்பி செல்ல என்ன செய்வார், நமக்கு வழி செய்வார். சரி, அதுக்கப்புறமா 22:22 சரி சரி, நம்ம இதை வாஸ்தோம். அவன் அவன் ஆண்டவர் வந்து என்ன பண்ணுறாருன்னா, அவன் உள்ளத்தை பார்க்குறாரு. இவன் போக சொல்லிட்டு நான் போன்னு சொன்னதும் உடனே என்ன பண்ணிட்டான், கிளம்பி போயிட்டானே. அவன் உள்ளத்தை தான் என்ன பண்ணுறாரு, அவன் உள்ள எப்படிப்பட்ட உள்ளமாக இருக்கு, தாவீதுடைய உள்ளம் போல நம்முடைய உள்ளம் இருக்கணுங்க. தாவீது பாருங்க, அவருடைய மகன் இவரை கொல்லுதுக்கு என்ன பண்ணுறான், ஆள் அனுப்புகிறான். அப்சலோமு பகை தேடுதான், எல்லாம் வழி பார்க்குறான். ஆனால் இவர் சொல்கிறாரு, அப்சலோமுக்கு எதிராக யோவாப் யுத்தத்துக்கு போகும்போது சொல்கிறாரு, என் பிள்ளையாண்டானே எப்படி நடத்துங்க. இவன் உள்ளத்தை பார்த்தீங்களா, அவன் கொலை செய்யும்படி வர்றான், அப்போ நான் கொலை பண்ணுறதுக்கு பிள்ளை வருது, ஆனால் அப்பா சொல்கிறாரு ஆளை பார்த்து என்ன பண்ணுறாரு, அவனை கொண்டு போட்டுறாதீங்க, மெதுவாக நெசைங்க. அந்த உள்ளத்தை தான் கர்த்தர் பார்த்தாரு, தாவீதுடைய உள்ளம். அதனால தான் அந்த உள்ளத்தை கர்த்தர் என்ன பண்ணார், கவர்ந்து கொண்டார். அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு ஆண்டவருக்கு. அல்லேலூயா. யாரா, தாவீத. அதுபோல் நம்முடைய உள்ளமும் எப்படி இருக்கணும், அவங்க தீமை செய்தவங்களாக இருந்தாலும் பரவாயில்ல, நம்ம குணம் நன்மை செய்கிற குணமாக இருக்கட்டும். அல்லேலூயா. சிலருடைய குணம் எப்படி கூட குணமாக தான் இருக்குது, அவங்க பிறவி குணமே அப்படி தான் இருக்குது, ஆனால் நம்ம குணம் எப்படிப்பட்ட குணமாக இருக்கணும், நம்ம பிறந்ததுலேருந்து யாருடைய பிள்ளை ஆகிட்டோம். அல்லேலூயா. நம்ம அதுக்கு தான் சொன்னேன், எப்படின்னா ஒரு 15 பையன் ஒரு 5 பையன் சண்டை விட்டுக்கிட்டு நம்ம யாரை சொல்லுவோம், ஏ உன் தரம் பார்த்து நீ சின்ன பையன்ட்ட போய் சண்டை விட்டுக்கிட்டு இருக்க அப்படின்னு சொல்லுவோமா இல்லையா. இப்போ நம்ம ஆண்டோடைய பிள்ளை, நம்ம போய் கீழே இறங்கி இன்னொரு உலக தாண்ட போய் நின்று இருக்கக்கூடாது, நம்ம தரத்தை கீழே இறங்கக்கூடாது. அலையலோவியா. அவன் பண்ணிட்டு போகிறான் என்னமோ, அவன் குணம் அப்படி, நம்ம குணம் இப்படி தான். அலையலோவியா. விசுவாசிக்கிறீங்களா, புரியுதா? சரி, அது கீழே 22:23 23-27 வரைக்கும் வாசித்து பாருங்க, போதும். அதில் நிறைய காரியம் இருக்கிறதுனால எனக்கு நேரமாகிறதுனால நான் வேகமாக சொல்கிறேன். என்னென்னா, ஒரு பாடம் புகட்டுறாரு. எதுக்கு, இந்த பீலையாமுக்கு ஒரு பாடத்தை சொல்லி கொடுக்கணும். என்ன பாடம் சொல்லி கொடுக்கணும், நீ போறிய, நான் உனக்கு இந்த 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 காரியம், நீ போகிற காரியம் எனக்கு பிரியமில்லை, அதை உணர்த்துவதற்காக முன்பாக உருவின பட்டயத்தோடு யார் நிற்கா, கர்த்தருடைய தூதனாலும் நிற்கிறாரு. எப்போதுமே கர்த்தர் நமக்கு பாடம் புகட்டுவார், ஒவ்வொரு கரு வழி சொல்லுவார், இப்போகாத சில தடை பண்ணுவார். அதை கர்த்தர்கிட்ட உடனே கேட்டு என்ன செய்யணும், சரி இது நம்ம கர்த்தர் நன்மைக்காக தான் தடை பண்ணியிருக்கா, இனிமேல் அங்கே என்ன செய்ய வேண்டாம், போக வேண்டாம், நம்ம என்ன செய்யணும், திரும்பணும். நான் சொல்ல உங்களுக்கு புரியுதா? அல்லேலூயா. அவனுக்கு பாடம் புகட்டுவது, பீலையாமுக்கு பாடம் புகட்டுவதுக்காண்டி கழுதையை பேச வச்சார். இவனுக்கு என்னென்ன வழியெல்லாம் செய்ய வேண்டியது பாருங்க. யோனாவுக்கும் அப்படித்தானே, யோனாவை அவனை போக வைக்கிறதுக்குள்ள அவனுக்கு ஒரு பாடத்தை புகட்டி அவனை தூக்கி ஒரு பெரிய அலவரை வச்சு அவனை அந்த அலையில் தூக்கி உள்ளே போட்டு அதுக்காக ஒரு மீன் ஆயத்தம் பண்ணி அந்த மீன் விழுங்கி 3 அவன் சாப்பிடாமல் கிடந்து இவனுக்காக அது சாப்பிடாம மீன் வகுத்துக்குள்ள உட்காந்துட்டு ஜோம் பண்ணி தான், இனிமேல் இப்படி செய்ய மாட்டேன் ஆண்டவர். அல்லேலூயா. அவன் பாடம் ஓட்டுறாரு பாருங்க. ஆமென். நமக்கும் சில காரியங்களை கர்த்தர் சீர்படுத்துவதற்காக சில காரியம் செய்வார், அதை ஏற்றுக்கணும். ஒன்றே ஆண்டவர் எனக்கு கோ இப்படி பண்ணிட்டாரு, என்னைய பிடிச்சி இப்படி மீன் வயிற்றுல தூக்கி போட்டாரு, இவரெல்லாம் ஆண்டவரா அப்படின்னு யோனா என்ன செய்யல, சொல்லலை, பேசலை, கோவப்படலை, நான் செஞ்சது தப்பு அவரே புரிஞ்சுக்கிட்டாரு. நான் ஆண்டருக்கு விரதமாக அவர் போக சொன்ன பாதைக்கு ஆப்போசிட்டாக என்ன பண்ணேன், போனேன், அதனால தான் எனக்கு என்ன பண்ணுச்சு, வந்துச்சுன்னு சொன்னார். அப்போ கர்த்தர் நமக்கு பாடம் புகட்டுவார் சில காரியங்களில். சரி, அதெல்லாம் வீட்லேயே வாசிங்க. 32 மட்டும் வாசிங்க, அந்த 22:32 நோக்கி கர்த்தர் பாருங்க, நீங்கள் உங்கள் கோபத்தை காட்ட வேண்டிய ஆள்கிட்ட காட்டாமல் இன்னொரு ஆள்கிட்ட காட்டினா கூட கர்த்தர் கணக்கு கேட்பாருங்க, அதை எண்ணி வச்சிருக்காரு பாருங்க. நீ கழுதை இதோட 3 நீ அடிச்சிருக்க, அந்த கழுதை நீ எப்படி அடிக்கலான்னு என்ன பண்ணுறாரு, ஒரு கழுதைக்கே இப்படி உத்தரவு கேட்பார்னா உங்களை என்னையும் பேசுகிறவங்களை சும்மா விட்டுருவாரா, நம்புறீங்களா? உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நம்மளை பற்றி என்னென்னலாம் பேசுகிறாங்க, என்னென்னமோ நடத்துகிறாங்க, என்னென்ன காரியெல்லாம் பண்ணுறாங்க, ஒரு கழுதையை அடித்ததுக்கே கர்த்தர் என்ன பண்ணார், கணக்கு கேட்டார். நீ அந்த கழுதையை 3 அடித்தது என்ன, அது மட்டும் விலைக்கு போகாமல் தான் நீ செத்துருப்பா, அது உயிரோடு இருந்திருக்கும் அவர் சொல்வார். அதில் அப்படித்தான் அதுக்கில் போட்டிருக்கோம். ஆ, நான் உனக்கு எதிராக வந்தேன், விலகிட்டு ஆ
அல்லேலூயா சொல்றாரு. இந்த கழுதை மட்டும் விளையாம இருந்திருக்கும்னா உன்னைய கொன்னு போட்டு கழுதையை உயிரோட வச்சிருப்பேன். அல்லேலூயா. அப்படி ஒரு தீர்க்க தரிசிக்கு ஆண்டு செஞ்சாரு தெரியுமா? ஒரு தீர்க்க தரிசி, நீ வந்த வழியே போகக்கூடாது, நீ வந்த வழியே திரும்ப கூடாது, வேறு வழியை அனுசை போன்னு சொல்லுவாரு. இவன் வந்த வழியே திரும்பி போவான். அங்க வந்து ஒரு சிங்கம் வந்து இவனை கொண்டு போட்டிருக்கும், கழுதையை கொண்டு போட்டிருக்காது. அதை வாசித்திருக்கீங்களா? ஒரு தீர்க்க தரிசி இரவு பயம்னு தீர்க்க தரிசி விரதமா பேச வருவார். பேச வரும்போது என்ன செய்வாங்கன்னா, அந்த சிங்கம் அந்த கழுதை என்ன செய்ய கொல்லவே செய்யாது, பக்கத்துல கழுதை நிக்கி கொல்லாது. அப்ப பாருங்க, கர்த்தர் அனுப்புன ஆளு. அல்லேலூயா, ஆமென். அதான் கர்த்தர் பாருங்க இங்கே என்ன பண்றாரு, அதே தான் செய்யறாரு. நீ நம்ம நீங்க அற்பமானவங்க, எளியவங்க, நம்ம வாட்டுக்கு நம்ம கோபத்தை காட்ட வேண்டிய ஆள்கிட்ட காட்ட மாட்டோம். சேத்துல பாருங்க, யார் மேலேயாவது கோபம் இருக்கும், அந்த கோபப்படுற நேரத்தில் எவனாவது ஒருத்தன் சிக்குவான். உங்கள் பிள்ளைங்க அப்போத்தான் ரேங்கட்டையை கொண்டாந்து கொடுக்கும். கோபமெல்லாம் யார் மேலே இருக்குது? இன்னொருத்தர் இருக்குது. அந்த கோபம், முழு கோபம் எங்கே வந்துடும்? என்ன படிக்கிறோன்னு என்ன பண்ணுறது? நல்லா அடி, நாங்கள் என்ன பண்ணுறது? அடிச்சு விட்றது. அந்த நேரத்தில் பார்த்து வேற ஏதாவது ஒரு பிரச்சனை வருது, அந்த பிரச்சனை வேற மாதிரி செய்ய ஆரம்பிச்சிருவீங்க, பேச ஆரம்பிச்சிருவீங்க. வேண்டாம். அல்லேலூயா, ஆமென். நமக்கு எதிரி ஒரே ஒரு பிசாசு மாத்திரம்தான். அல்லேலூயா. அவன் மேலே மாத்திரம்தான் கோபத்தை என்ன செய்யுங்க காட்டுங்க. மற்ற எது மேலே என்ன செய்யாதீங்க, கோபத்தை காண்பிக்காதீங்க. கர்த்தர் கழுதைக்காகவே இவ்வளவு எடுத்து பேசினவர். எடுத்த முத வார்த்தை என்ன பேசினா தெரியுமா? நீ இந்த கழுதை அடிக்கிறது என்ன? இல்லை அது கணக்கு பிடிச்சிருக்காரு, மூணு தடவை நீ அடிக்கிறது என்ன? ஆமேன். அப்போ கழுதைக்கு அடிபட்டா கூட வலிச்சு கர்த்தர் அது என்ன, அதுக்காகவே அவ்வளவு வேதனைப்பட்டு பேசினார்னா உங்களுக்காக எனக்காக என்ன செய்வார்? பரிதாபப்படுவாருங்க. விசுவாசிக்கீங்களா? நமக்காக எழுந்து நிற்பார். நம்மளை பேசுகிற சடங்கு என்னவெல்லாம் பேசி போட்டோம், அதையெல்லாம் கர்த்தர் கணக்கு வச்சிருக்கிறாரு. நம்புறீங்களா? நம்முடைய கண்ணீர் எல்லாம் கர்த்தர் கணக்கில் வச்சிருக்கிறாரு. என்ன வேணாலும் பண்ணிட்டு போட்டோம், நம்ம கண்ணீருக்கு கர்த்தர் பலன் கொடுப்பார். அல்லேலூயா.